வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234746. புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2020 கட்டி ராசிக்கு ஓவராலாக எப்படி இருக்குது, டீட்டெயிலாக எப்படி இருக்குது? கரியர் கன்னிக்கு தான் பார்த்தீங்கன்னா, பாஸ்டில் ஜாப் கிடையாது, கம்ஃபர்டபுளான ஹாப்பினஸ் இல்லை, லைஃப் நல்லா இல்லை, மேரேஜில் சில பிரச்சனை நிறைய பேருக்கு. நான் சொல்கிறது வந்து எல்லாருக்கும் வந்து கிடையாது, ஒரு பொதுப்புலனாக சொல்லும்போது நிறைய பேருக்கு இதில் வந்து ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுது. இப்போ இந்த 2020லையாவது இதுக்கு நிவர்த்தி உண்டா, இது ஒரு நிம்மதியை கொடுக்குமா? இது ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலையே இல்லாமல் கூட ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க, சில பேர் வேலை இல்லாமல் வெளியே வந்திருக்காங்க, வந்தவங்க கூட வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அது காசுக்காக கிடையாது, வீட்டில் வந்து பொறுப்பை கொண்டு போய் அவங்க தலையில் திணிக்கிறது, நீங்கள் தான் அந்த வேலைலாம் முடிக்கணும், இந்த 6 மாதம் இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக பண்ணு, இந்த வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுடும், வீடு கட்டிட்டு போய் நீயே பார்த்துக்க, இந்த மாதிரி சொல்லி வந்து அவங்கள ஒரு மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பண்ண வைப்பாங்க. இது கன்னிக்கு உண்டு. அப்போ 2020 இந்த கன்னி ராசி எப்படி இருக்கு பாருங்கள். சனி வந்து 5, சனி 5 போனால் கன்னிக்கு ஏதாவது ஃபேவரா இல்லை அன்ஃபேவரா? சனியுடைய பார்வை நேராக துலாமில் விழும். இப்போ துலாம்ங்கிறது இன்கம் ஹவுஸ். ஸோ சாட்டனுடைய பார்வை வந்து கன்னிக்கு வந்து துலாமில் விழுந்ததுன்னா வருமானம் திருப்தியாக இருக்குது, வருமானம் திருப்தியாக இருக்குன்னா வேலை இருக்குது. ஜாப் வந்து இது வரைக்கும் இல்லைன்னா இந்த வாட்டி ஜாப் கிடைக்கும். ஜாப் கிடைக்க இன்னொரு ரீசன் இருக்குது, உங்களுக்கு 10வது வீடு வந்து மிதுனம் ஜெமினி, அந்த மிதுனத்தை குரு வந்து பார்க்குறாரு. எங்கேருந்து பார்க்குறாரு? 4வது இடம் தனுசுலேருந்து பார்க்குறாரு. ஸோ தனுசுலேருந்து இந்த குருவுடைய பார்வை மிதுனத்தை விழும்பொழுது வேலை இல்லை இது வரைக்கும் சொன்னீங்கன்னா, இனிமேட்டு வேலை உண்டு, பெஸ்ட்டாக இருக்குமா? நம்ம நினச்ச மாதிரி நம்ம கம்ஃபர்டபுளான ஒரு ஜாபாக இருக்குமானா? அப்படி கிடையாது. 4 குரு 5 சனி, வேலை உண்டு, முதல்ல ஒரு ஆப்ஷன் கிடச்சா எடுத்துருங்க, அந்த சான்ஸை எடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 மந்த்ஸ், 4 மந்த்ஸ், 5 மந்த்ஸில் உங்களுக்கு கரெக்டாக ஏப்ரலில் குரு வந்து சனியோட இணையறாரு, அப்படியே வந்துருவார் ஒன்றா. அப்போ அந்த சமயத்தில் அதுலேருந்து ஒரு க்ரோத், வேறு ஒரு ஸ்டெப் இல்லை, வேறு ஒரு ஷிஃப்ட், இதை மாதிரி பிளான் பண்ணுங்கள். எடுத்த உடனே நம்ம ஏற்கனவே உள்ள சேலரி வாங்கணும், இது கம்மி கண்டிப்பாக போகவே கூடாது, அப்படி வேண்டாம், கிடைச்சதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே நுழைஞ்ச பிறகு படிப்படியாக நீங்கள் ஷிஃப்ட் பண்ணலாம். இது குருவுடைய பொசிஷனும் சனியுடைய பொசிஷனும் கரியரில் கன்ஃபார்ம் ஆகுது. பிளேஸ் சேஞ்ச், ஒரு ஊரை விட்டு வேறு ஊருக்கு போகணும், முடியுமா? முடியும். ஏன் முடியும்? ரெண்டு ரீசன் இருக்குது. ஒன்று வந்து இந்த குரு 4ஆம் இடத்துல இருக்கும்பொழுது, 4ஆம் இடங்கிறது இடம் மாற்றம், 5ஆம் இடத்துல சனி அவருடைய பார்வை வந்து கடகத்தில் விழுது, கடல் தாண்டவும் செய்யலாம், உள்ளூர்லேயே ஒரு ஸ்டேட் அப்படின்னு ஸ்டேட்டுக்கும் போகலாம், ரெண்டுத்துக்கும் பாசிபிலிட்டிஸ் உண்டு. கன்னி ஹெல்த் நல்லா இருக்குமா? ஏன்னா அர்த்தாஷ்டம சனியில் வந்து அதிகமான ஆரோக்கிய பாதிப்புகளை சந்தித்தவங்க கன்னி ராசிக்காரங்க. பயங்கரமாக உடம்பு வந்து படுத்தி எடுத்திருக்கோம், நோயே இல்லாதவங்களுக்கு கூட சின்னதாகவது உடம்புல வந்து ஒரு ஆட்டம் காண வச்சுருக்கோம். பாஸ்டில் சொல்கிறது இப்போது 2020 நியூ இயரில் புத்தாண்டு ஃபுல்லாக பார்க்கும்பொழுது ஆரோக்கியத்தில் சுறுசுறுப்பு வரும். எப்படி வரும்? 4லேருந்து சாட்டர்ன் வந்து வெளியே போயிட்டார், குரு வந்து 4 வந்திருக்காரு. இப்போ குரு 4 வந்தார்னா ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிடுவார், சுபகிரகம் வந்தால் ஹெல்த்தை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கும், அசுபகிரகம் வந்தால் ஹெல்த்தை டவுன் பண்ணும். அது டவுன் பண்ணுறது இல்லை, உங்ககிட்ட குறைய வெளியே கொண்டு வர்றது. இப்போ குரு வந்து உங்களுக்கு வந்து எனர்ஜி, ஸோ குரு என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு ஹெல்த்தை இம்ப்ரூவைஸ் பண்ணுறாரு. ஸோ ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். எஜுகேஷன், இந்த கன்னி ராசிக்காரங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட பேசுனதாலும் சொல்கிறேன், நிறைய பேருக்கு ஹரியர் வச்சுருக்காங்க, படிப்பில் கான்சன்ட்ரேஷனே கிடையாது, படிக்க முடியல, மெமரி ஆகலை, ஏதோ எனக்கு தடுமாற்றமாக இருக்குது, குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் உண்டு. பட் 2020 அந்த உற்சாகம் தானாக வந்துடும். எப்படி வரும்னா, இதுதான் சொன்னேன், பாசிட்டிவ் தாட், நெகட்டிவ் தாட். நெகட்டிவ் பிளான்டோட கன்ஜெக்ஷன் இருக்கும்போது நெகட்டிவ் தாட் வருது, இப்போ பாசிட்டிவ் பிளான்டோட கன்ஜெக்ஷன் வந்தால் பாசிட்டிவ் தாட் வரும், அது குரு கொடுப்பார். 4 குரு படிப்பில் கவனம் வரும், எதெல்லாம் நீங்கள் ஃபெயில் ஆனீங்களோ அதெல்லாம் திருப்பி ரீ அட்டம் பண்ணும்போது பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பை கொடுத்துரும், ஒரு உற்சாகம் கிடைக்கும், மெமரைஸ் ஆகும், படித்ததெல்லாம் மெமரைஸ் ஆகும், இன்ட்ரெஸ்ட் வரும், இப்போ முடிச்சு தான் ஆகணுன்ற இன்ட்ரெஸ்ட் வரும். இதெல்லாம் வந்து இந்த கன்னிக்கு உண்டு. அடுத்தது, ஒரு விரும்பிய ஒரு கோர்ஸ் படிக்கிறது கூட ஆப்ஷன் உண்டு, ட்ராவல் பண்ணி படிக்கணும்னு நினச்சாலும் பழக்கம் உண்டு. இதெல்லாம் இப்போ பெஸ்ட்டு பார்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். கடன் பிரச்சனை, கன்னி வந்து வேலையே இல்லை, இவங்க எப்படி கடனாக இருப்பாருங்க? பாஸ்டில் கிட்டத்தட்ட வேலை இல்லாததுனால அந்த மந்த்லி பேசிக் சர்வைவல் ஒன்று இருக்கும், ஃபேமிலியை காப்பாற்றணும். இப்போ ஒரு குடும்ப தலைவன் இருக்கார், என் ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அடிப்படையான தேவை என்ன, சாப்பாடு கொடுக்கணும், வீட்டு வாடகை கட்டணும், பசங்களுக்கு படிப்பு கட்டணும், ஏதோ பேசிக்காக அவங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, ஒரு ஹெல்த் கேர் இருக்குது, இதுக்கெல்லாம் வந்து வேலை இல்லைனா என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி ஒரு கஷ்டங்களை அனுபவித்த காலம் வந்து பாஸ்டில். இப்போ 2020 வேலை இருக்குது, வருமானம் இருக்குது. அப்போ கடன் வந்து எப்படி உருவாச்சுன்னா,
இந்த பேசிக் நீட்ஸ்க்காக வாங்கினா கொஞ்சம் கடன் இருக்குது, இதுக்கு மேலே கடனே வாங்கக்கூடாதுன்னு கூட நிறைய பேர் ட்ரை பண்ணி மறுபடியும் கடன் வாங்கியிருக்காங்க. இந்த பேசிக் நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கும் அந்த கடனை அடைக்கிறதுக்கும் ஆப்ஷன் உண்டு. அந்த ஆப்ஷன் தான் ஜாப், அந்த ஆப்ஷன் தான் சேஞ்ச், அந்த ஆப்ஷன் தான் ஒரு மூவ். அது 2020 கண்ணிக்கு கொஞ்சம் ஃபேவரபிள், கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு வரலாம். ஸோ ஓவராலாக நம்ம வந்து கன்னிராசியை பார்க்கும்பொழுது 2020 இஸ் அ பெட்டர் இயர் கம்பேர்ட் டு 2019. எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குமா, அப்படியே ஆஹா ஓஹோ பிரமாதமாக இருக்குமானா, அவ்வளோ எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா 4 கேது, 10 ராகு, 5 சனி, பரவாயில்ல. முன்னாடி வருஷத்தில் வேலையே இல்லை, இப்போ வேலை கிடைக்கும், பரவாயில்ல. முன்னாடி வருஷத்தில் நோய் இருந்து இப்போ நோய் கிடையாது, கொஞ்சம் பரவாயில்ல. நிறைய கடன் வாங்கணும், இப்போ கடன் வாங்க ஸ்டாப் பண்ணியிருக்கோம். போன வாட்டி படிக்கும் போது நமக்கு கான்சன்ட்ரேஷன் கிடையாது, இப்போ கான்சன்ட்ரேஷன் உண்டு. சரி, மேரேஜ் லைஃப் அண்ட் சைல்டு பர்த், அதுக்கு ஏதாவது ஃபேவர் இருக்கா? மேரேஜை ட்ரை பண்ணலாம், ஒருவேளை பார்ட்னருடைய ராசி பொருந்துச்சுன்னா கல்யாணம் நடக்கும். ஏன்னா அந்த 4 குருங்கிறது யோகம்னும் சொல்ல முடியாது, அது ஒரு அவயோகம்னு சொல்ல முடியாது, நியூட்ரல் சப்போர்ட்டிங். இப்போ சப்போர்ட்டிங் அந்த பார்ட்னருடைய சப்போர்ட் இருந்தால் அது கொஞ்சம் கை கொடுக்கும். அந்த மாதிரி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஹார்ட் ட்ரை பண்ணால் கிடைக்கும். சைல்டு பர்த்தில் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அது மேபி உங்கள் பார்ட்னருடைய ஹாரோஸ்கோப்பில் அந்த ராசிக்கு குரு நல்லா இருந்தாலோ இல்லை தசாபதி நல்லா இருந்தால் மாறுதல் உண்டு. ஸோ ஓவரால் கன்னிராசி. இப்போது ஒரு நல்ல செய்தியாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஹெட்லைன்ஸ் டிவி ஆப் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது, நீங்கள் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இமிடியேட் அப்டேட்ஸ், தினசரி என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்ருக்கும். ப்ளஸ் வந்து தினசரி ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, முக்கிய நிகழ்வுகளுடைய பெயர்ச்சிகள், இது அனைத்துமே உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஏன் இந்த ஆப் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோன்னா, நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேஷ ராசி போட்டிருக்கீங்க, இன்னும் கன்னிராசி அப்லோட் ஆகலை, கும்பராசி அப்லோட் ஆகலை, இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள்லாம் இல்லாமல் இருக்க இந்த ஆப்புக்குள்ளே எல்லா நிகழ்ச்சியும் ஒரே டைமில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். இது இல்லாமல் நம்ம முன்னாடியே பண்ண ராசி பலன் ப்ளஸ் நட்சத்திர பலன்கள், ருத்ராட்ச சம்மந்தப்பட்டது, மேரேஜ் மேட்சிங் சம்மந்தப்பட்டது, வாஸ்து பலன்கள், நியூமராலஜி, இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா, இவ்வளோ பலன்களையும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஹெட்லைன்ஸ் டிவி ஆப். உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வணக்கங்கள். 2020 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2020. உங்கள் எல்லாருடைய விருப்பங்களும் ஆசைகளும் நிறைவேறணும்னு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். டீட்டெயிலாக பார்ப்போம், டீட்டெயிலாக ஒரு ராசிக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தான், ராசி பலனா லக்ன பலனா ஒரு தலைப்பில் ஒரு ப்ரோக்ராம் அப்லோட் ஆகிருக்கு, முதல்ல அதை என்னுடைய ரெக்வஸ்ட்காக பாருங்கள். ஏன்னா நீங்கள் ராசி பலன் மட்டும் பார்க்குறீங்க, அதுக்கு வந்து 100% பலன்கள் மேட்ச் ஆகலைன்னு சில பேருக்கு வருத்தங்கள் உண்டு. நீங்கள் லக்ன பலனையும் பார்த்து ராசி பலனையும் கம்பேர் பண்ணிங்கன்னா, அதை எப்படி கம்பேர் பண்ண தான் அந்த ப்ரோக்ராமில் சொல்லியிருக்கேன், அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கோம். ஸோ உங்கள் லக்னம்க்கு நம்ம தனியாக பலன்கள் கொடுக்கறதில்ல, லக்னம் தான் ராசியாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். நீங்கள் ரிஷப லக்னா ரிஷபராசி, நீங்கள் கடக லக்னா கடக ராசிக்குள்ளான பலனை பார்க்கணும், கும்பம் லக்னம் அப்படின்னா கும்ப ராசிக்குள்ளான பலனை பார்த்துக்கலாம். அதுக்கு பிறகு உங்கள் ராசி ஆஸ் யூஷுவல் என்னவோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, முதல்ல உங்கள் லக்னத்துடைய பலன்கள் எப்படி இருக்குது, அதுக்கு பிறகு அந்த எக்ஸிகூஷன் பவரான ராசிக்குண்டான பலன் எப்படி கம்பேர் பண்ணிங்கன்னா, கொஞ்சம் ஈஸியாக உங்களுடைய வாழ்க்கை எப்படி போகுன்றதை புரிஞ்சிக்கலாம். அது எப்படி பலனை எடுத்துக்கிறதுக்காக தனியாக ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன், கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். இப்போது குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது, இந்த 3 முக்கியமான மேஜரான பிளானட்டுடைய டிரான்சிட்ஸ் மாதம் நகரக்கூடிய மற்ற கோள்களுடைய அமைப்பை வச்சு ஒரு ஆண்டு முழுக்க 2020 பலன்கள் எப்படி இருக்குன்னு தனித்தனியாக ஃபுல் ப்ரெடிக்ஷன், அதாவது கெரியர், ஃபேமிலி லைஃப், சைல்டு பர்த், எஜுகேஷன், உங்களுடைய வெல்த், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய ப்ரமோஷன், க்ரோத், ஃபாரின் ட்ராவல், விசா, உங்களுடைய ஸ்பிரிச்சுவலிட்டி ப்ளஸ் உங்களுடைய ஹெல்த், இது எல்லாத்துக்கும் தான் கம்ப்ளீட்டாக கொடுக்குறோம். ஸோ ஃபுல் ப்ரிடிக்ஷன்ஸ் தனித்தனியாக அப்லோட் ஆகுது, வாட்ச் பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஹெட்லைன்ஸ் டிவி, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட. உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ், நம்ம ஆல்ரெடி வந்து இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் .in நம்ம ஒன்று கொடுத்துருக்கோம், அதில் வந்து நிறைய பேர் இந்த ஹாரோஸ்கோப் பார்த்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது, கிளியர் ப்ரிடிக்ஷன்ஸாக இருக்குது. இன்னொன்று, ஒரு ராசி சக்கரம், நவாம்சம், தசாம்சம் சொல்லி அந்த ஸ்பிளிட் பண்ணி ஃபுல் ஹாரோஸ்கோப் செட் வித் அவங்களுக்கு வந்து தசாபுத்தி கேல்குலேஷன், அதோடைய ப்ரெடிக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்திருக்கு. ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக சொன்னதுனால நிறைய பேர் இந்த மேரேஜ் மேட்சிங்கும் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ மேரேஜ் மேட்சிங் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு பாய் அண்ட் கேர்ள் ரெண்டு பேரோட லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அப்ளிகேஷன்லேயே இருக்குது இன்னொரு ஆப்ஷன். அது உங்களுக்கு வந்து அந்த மேட்சிங் கம்பேட்டிபிலிட்டி, அந்த நட்சத்திரத்தை பொறுத்த எப்படி இருக்குது, ராசி பொறுத்த எப்படி இருக்குது, யோனி பொறுத்த எப்படி இருக்குது, செவ்வாய் தசையை அதாவது செவ்வாய் தோஷத்தை பற்றி எப்படி இருக்குது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓவரால் ஒரு ப்ரெடிக்ஷனாக இது வந்து கம்பேட்டிபிலிட்டி ஸ்கோர் என்ன, பண்ணலாமா வேண்டாமான ரெக்கமெண்டேஷன்ஸ், அதுக்கும் சாம்பிள் ஹாரோஸ்கோப் கொடுத்துருக்காங்க. சும்மா ஒரு பாய் அண்ட் கேர்ள் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள், அந்த ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்களும் வந்து உங்கள் மேரேஜ் மேட்சிங்கை அப்ளை பண்ணி பாருங்கள். லைஃப் ஹாரோஸ்கோப் .in கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணுங்கள்.
கடகம் ராசி 2020 புத்தாண்டு பலன்கள். என்னோட வாழ்த்துக்கள். 2020 கடகமை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும், என்ன பலன் நடக்கும், டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கணுன்னா, சனி வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல வந்து கடகத்துக்கு நேராக 7th ஹவுஸில் சனி, 6th ஹவுஸில் குரு. இப்போ இந்த 6 and 7 எப்படி எடுத்துக்கலாம், 6ங்கிறது உபஜயஸ்தானம், ஒரு போட்டியில் வெற்றி அடைகிற ஸ்தானம், ஒரு எதிரியை வீழ்த்துற ஒரு ஸ்தானம், ஒரு பந்தயத்தில் வந்து தயாராக சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுற ஒரு ஸ்தானம். 7th ஹவுஸ், இந்த 7th ஹவுஸ் வந்து பார்ட்னர்ஷிப் கெயின், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் கெயின் ஆர் லைஃப் பார்ட்னர்ஷிப் கெயின். இன்னொன்று பிஸ்னஸ் ஹவுஸ் அப்படிங்கிறது 10th ஹவுஸ் நம்ம சொல்கிறோம். இப்போ ஹாரோஸ்கோப்பில் வந்து நம்ம 10வது வீடை தொழில் வீடாக எடுத்துக்கிறோம். இப்போ கடகமுக்கு 10வது வீடு எது, மேஷம். அந்த மேஷமுக்கு 10வது வீடு மகரம். அதாவது பிஸ்னஸ் ஹவுஸோட பிஸ்னஸ் ஹவுஸ் இன்டெப்த்தாக போகிறது, இது அப்படியே ஒன்று ஒன்றா லிங்க் பண்ணி போகிறது. அப்படி பார்க்கும்பொழுது அந்த 10வது வீடுக்கு 10வது வீடு 7ஆம் இடமாக இருக்கிறதுனால கரியரில் ரொம்ப ஃபோக்கஸ் வரும். அதுலேயும் பாருங்கள், மகரமில் வந்து யார் உச்சம் அடைகிறா, செவ்வாய் தான் உச்சம் அடைவார். இப்போ சனி ஆட்சி, சனி ஆட்சி பெறும்போது அங்கே செவ்வாய் வந்து சனியை மீட் பண்ணுறாரு ஒரு இடத்துல. அப்போது இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் கெரியர் பார்ட்டில் இந்த வருஷம் 2020 இது வந்து சவால்களை சந்திக்கிற ஒரு ஆண்டாக இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு வந்து அவார்ட்ஸ் வருதுன்னு வச்சுப்போம். இப்போ டிசம்பரில் அவார்டு தராங்க, 2020 டிசம்பரில் பெஸ்ட் எம்ப்ளாயி இல்லைனா பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படி அவார்டு வாங்கினா யார் வாங்குவாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க வாங்குவாங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்க வாங்குவாங்க, இன்டெலிஜென்ட் ஒர்க் பண்ணுறவங்க வாங்குவாங்க. அப்போ அதெல்லாம் பண்ணோன்னா சனி நல்லா இருக்கணும், செவ்வாய் வந்து உச்சம் அடைகிற ஒரு வீடு, இதெல்லாம் வந்து கடகத்துக்கு வந்து ஃபேவராக. நான் ஏன் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன்னா, 2020 கரியரில் கொஞ்சம் நல்ல பலமான ஒரு வருஷம் தான் கடகமுக்கு. குரு 6வது வீட்டில் இருக்கிறதுனால அது சவால்களாக இருக்கும், சேலஞ்ச், போட்டி, எதிர்ப்பு, போட்டி, உளறுபடி எல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். இது கரியர் பார்ட்டில் சேஞ்ச் வேணும், மாற்றம் வேணும், மாற்றம் வேணும் நினைக்கிறவங்களுக்கு கடகத்தை பொறுத்த வரைக்கும் மாற்றம் தாராளமாக பண்ணிக்கலாம். 7th ஹவுஸில் சனி இல்லையா, உங்களுக்கு வந்து கரியர் ஹவுஸோட கரியர் ஹவுஸ் இருக்கிறதுனால ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் வேணும்னா பண்ணிக்கலாம். ட்ராவல் பண்ணணுமா, பண்ணலாம். அரசு துறையில் உள்ளவங்களுக்கு ஆதாயம் உண்டு, குரு 6ஆம் இடத்துல இருந்தாலும் ஆதாயம் உண்டு. அதே மாதிரி கடகமுக்கு நம்ம வந்து மேரேஜ் லைஃப்க்கு குரு சப்போர்ட்டாக இருக்காரா, சனி 7ல் இருக்கார், 7th ஹவுஸ் லார்டு 7th ஹவுஸில் வந்துட்டார்னா ஒரு மாதிரி தடை பண்ணிட்டு இப்போ எப்படின்னா ஒரு வரன் பார்க்குறீங்க. இப்போ 7ல் சனி, உங்களுக்கு சனி தான் கல்யாண கிரகம் வேறு, குரு வேறு 6வது வீடு, குரு வந்து சனி மேலே பார்வையும் கிடையாது. இப்போ கல்யாண வாழ்க்கை எப்படி போகும்போது பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு வரன் பார்க்குறீங்க ஓகேன்னு சொல்கிறாங்க, ஜாதகம் பார்க்குறீங்க அதுவும் ஓகேன்னு சொல்கிறாங்க, ஃபேமிலி கம்பேட்டபிலிட்டி ரெண்டு பேரும் பார்க்க இந்த ஃபேமிலி ஓகேவா, அதுவும் ஓகே, பாய் அண்ட் கேர்ள் ஓகே, கடைசியாக ஏதோ ஒரு ரீசனில் இல்லை நான் அப்புறம் சொல்கிறேங்க ஒரு 2 மாதம் கழிச்சு சொல்கிறோம் அப்படி விட்டுட்டு திரும்ப ஒரு 3 மாதம் கழிச்சு அவங்களே கால் பண்ணி இப்போ பண்ணிக்கலாங்க ஐடியா வந்துடுச்சு. நான் ஏன் இந்த பாயிண்ட் சொல்கிறேன்னா, இப்போ 7ல் வந்து ஒருவேளை சுபகிரகந்தா டக்குன்னு சொன்ன வார்த்தையே மீறாமல் நடக்கிறது, அசுபகிரகமான சனி டிலே பண்ணி தானே கொடுங்க, அப்போ தான் அவரோட தத்துவம் பூர்த்தியாகும். இவர் என்ன பண்ணுறது, முதல்ல ஓகேன்னு சொல்கிறது, அப்புறம் டிலே பண்ணுறது, போஸ்ட்பான் பண்ணுறது, மறுபடியும் ஓகேன்னு சொல்கிறது. இப்போ நடுவில் கொஞ்சம் வேண்டாம், கொஞ்சம் இந்த டிலே கொடுத்தா தான் அவருக்கு அந்த திருப்தி, அது ஒரு சோதனை. அதுக்குள்ளே ஏதாவது புத்தி மாறிடுதா, இல்லை மைண்டு மாறிடுதா, வேறு ஏதாவது ஆப்ஷனில் போகிறாங்களா, இந்த மாதிரிலாம் பண்ணும். அதனால் ஏன் இந்த பாயிண்ட் சொன்னால், கொஞ்சம் பேஷன்ஸோட ஒரு வரன் செட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் அவகாசம் கேட்டால் கம்முன்னு வெயிட் பண்ணுங்கள், அது நடக்கும். அது சனி 7th ஹவுஸில் இருக்கிறதுனால வரக்கூடிய பலன். அடுத்தது இந்த கடக ராசிக்கு மாணவர்கள் எடுத்துப்போம், ஸ்டூடெண்ட்ஸ், எஜுகேஷன். இப்போ சொன்ன மாதிரி 7ல் சனி 6ல் குரு. இப்போ எஜுகேஷன்னா என்ன, 100 ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க, 4 பேர் தான் டாப் பொசிஷனில் இருக்க முடியும், மீதி பேர்லாம் அப்படியே அடுத்தடுத்து ரேங்க் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த 6வது வீடு தான் அந்த காம்படிஷன். அங்கே குரு வரார், குரு வந்து ஒரு சுபகிரகம், கல்விக்கு முக்கியமான பிளானட். குரு 6வது வீட்டில் வரும்பொழுது இந்த காம்படிஷனில் வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே இருப்பார். இவன் பாரு என் ஃப்ரெண்டு வந்து நல்லா படிக்கிறான், நான் அவனோட 1% கூட வாங்கணும், இவன் பாரு இந்த ஃப்ரெண்டு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரானே அதை பிளான் பண்ணுறான், நான் இவனை மாதிரி பிளான் பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு மனசில் வந்து இது வந்து பொறாமல் கிடையாது, போட்டி. அவனை நான் முந்தினோம் நினைக்கிறது தப்பே கிடையாது, நான் மட்டும்தான் முந்தினோம் நினைக்க தான் தப்பு. ஸோ அந்த முந்தினோம் நம்ம முன்னாடி வரணும்னு நினைக்கிறது ஒரு ஆர்வம், இந்த ஆர்வத்தை இந்த குரு கொடுப்பார். ஆனால் 7ல் சனி இருக்கும்போது ஹெல்த் ஃபோக்கஸ், இப்போ படிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருந்துட்டு அதுக்கேற்ற நியூட்ரிஷனல் ஃபுட்டும் எடுக்கணும். ஸோ பாடியும் பேலன்ஸாக வச்சுக்கணும், மைண்டையும் பேலன்ஸாக வச்சுக்கணும். இப்போ சனி பார்வை என்ன பண்ணோம், அந்த பாடியை பேலன்ஸாக வைக்காம ஏதாவது தடை பண்ணும் அந்த இடத்துல, அதுவும் மெயினாக சனி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா அந்த ஜலதோஷம் தொந்தரவு, ஒன்று வாத தொந்தரவு இல்லை ஜலதோஷம், இதெல்லாம் இல்லாமல் ஒரு அட்டாக் பண்ணாமல் உங்களை சேஃபாக ஹெல்த்தியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷனில் சூப்பராக இருக்கும். அடுத்தது நம்ம வந்து என்ன பார்க்குறோம், ஹெல்த்து. ஹெல்த்து தான் கடகம் இந்த வருஷம் கூடுதலான கவனம் கொடுக்கணும். ஏன்னா 6ல் குரு வந்துட்டார்னா இந்த வயிறு சம்மந்தப்பட்ட உபாதையை வந்து ஏதாவது ரூபத்தில் கொஞ்சம் அப்படியே கொடுக்க ட்ரை பண்ணுவார், கொடுப்பாருன்னு கிடையாது கொடுக்க முயற்சி பண்ணுவார். இப்போ ஒன்றும் இல்லை, காலையில் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, 1 மணிக்கு பசிக்குது,
நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா இந்த குருவால் எந்த விதமான டீஆக்டிவேஷனும் கிடையாது. இப்போ குரு வந்து ஆக்டிவாக இருக்குன்னா கரெக்டாக வயிற்றுக்கு வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ குரு ஆறில் இருக்கார் இல்லையா, அந்த டைமை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி வரும் சூழ்நிலை வரும். நீங்கள் அந்த ஒரு மணிக்கு பசிக்கும் போது ஸ்கிப் பண்ணி 3 மணிக்கு சாப்பிட்றீங்க, அசிடிட்டி. இப்போ அந்த குரு ஆறாம் இடத்துல இருக்கும்போது வேலையை காமிக்கும், அந்த வாதத் தொந்தரவு அப்படியே கொண்டு வரும். இதை ஏன் நான் பாயிண்டாக சொல்கிறேன்னா, என்ன தான் அவகாசம் இல்லைன்னு நினச்சா கூட பாக்கெட்லேயே தான் ஃபுட் ரெடியாக வச்சுங்க. இதெல்லாம் கடகத்துக்கு இந்த வருஷம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. இப்போ 7 வேறு சனி, இவர் பார்வை ரெடியாக இருக்கும் போது பிடிக்காத மாதிரி சாப்பாடு வரும், பிடிக்காத இடத்துல சாப்பிட்ற மாதிரி சூழ்நிலை வரும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்த் கேருக்காக நான் சொல்கிறேன். ஃபுட்டு தான் மெயின் ஹெல்த்தை பாதிக்கிறது, அது நல்லா இருந்தாலே ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கடகத்துக்கு ஹெல்த் பாயிண்ட்டில். ஸோ கடன் பிரச்சனை, கண்டிப்பாக கடன் வாங்குவீங்க. 2020 கடகம் வந்து யார் பிறந்திருந்தாலும் டெஃபினட்டாக கடன் வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம். குரு போய் யாராவது வீட்டில் இருக்கார், பேங்க் லோன் வந்துடும். பேங்க்கில் லோன் அப்ரோச் பண்ணிங்கன்னா உடனே பேங்க் லோன் கிடைக்கும். வீடு வாங்கணுமா வாங்கிக்கலாம், வெஹிக்கிள் வாங்கணுமா வாங்கிக்கலாம். ஆனால் கடன் சுபமான கடன், நல்ல கடன், சுபமான கடன். ஓவராலாக கடகம் நல்ல வருஷம்தான், சில சவால்கள் சில சந்திப்புகள் எதிர்கொண்டால் நிச்சயம் நல்ல ஆண்டு. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது விஸ்வாம்பரா டிராவல்ஸ் டெய்லி திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ் டூர் பேக்கேஜஸ் அட் ரூபீஸ் 1699 ஒன்லி, இன்க்ளூசிவ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச். ஸ்டார்ட் டைம் 5 AM மார்னிங் ஃப்ரம் கோயம்பேட் பஸ் ஸ்டாப், ரிட்டர்ன் ட்ராப் அட் 9 PM கோயம்பேட். காண்டாக்ட் 7358 23 5761 7358 23 4761. புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரிஷபராசி லக்கான ஒரு ராசி ரிஷபம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த 2020 உங்களுக்கு என்ன லக், என்ன அப்படி பெரிய லக் நடந்துற போகுது அப்படின்னு நல்லா கிளியராக புரிச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக இந்த ரிஷபராசிக்கு வந்து 8 இடத்துல வந்து சனி இருந்து கடன் பிரச்சனை, வாழ்க்கையில் மனவேதனை, உடல் ஆரோக்கிய பிரச்சனை, காரிய தடைகள், கல்யாணத்தில் டிலே, இல்லை கல்யாண லைஃப்பில் பிரச்சனை, இதெல்லாம் அனுபவித்த காலங்கள்லாம் உண்டு. பட் ரிஷபம் அது ராசியானா இருக்கட்டும் இல்லை லக்னமானா இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி லக்னத்துக்கு பலன் உண்டு, ராசி வந்து அதோடைய வழியா. இந்த ரிஷபம் அப்படிங்கிறதுக்கு காலபுருஷனுக்கே பார்த்தா ரிஷபம் செகண்ட் ஹவுஸ் ஃபேஸ், நம்மளுடைய முகத்தை இண்டிகேட் பண்ணுற இடம். நிறைய சினிமா நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு ஆக்டராக இருக்கட்டும் இல்லை ஆக்ட்ரஸாக எடுத்து பாருங்கள், இந்த ரிஷபம் வந்து கனெக்ட் பண்ணாமல் அவங்களால நடிக்க முடியாது. ஒன்று ரிஷப ராசியில் வந்து பிளானட் பொசிஷனாக இருக்கும், இல்லை ரிஷப ராசிக்கு வந்து விருச்சிகத்திலேருந்து பிளானட் வந்து பார்வை விடும், இல்லை சைட் ஆங்கிள், அதாவது மற்ற இடத்துலேருந்து விசேஷ பார்வைகள் வந்து கிரகங்கள் பதியும். அப்படி பதிஞ்சாதான் அவங்க வந்து நடிக்கிறாங்க. ஏன்னா ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியணும்னா, பிரகாசிக்கணும், முகம் வந்து 4 பேருக்கு தெரியணும்னா இந்த ரிஷபத்தை கோலுக்கு இருந்தால் தான் அது நடக்கும். இது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இன்னொன்று ரிஷபத்தில் லிங்க் ஆகிறவங்க நிறைய பேர் இந்த சினிமா ஃபீல்டுக்கு போயிடுவாங்க ஈஸியாக. இன்னொன்று அது சுக்கரனுடைய ஆதிக்கமாக இருக்கலாம், என்டர்டைன்மெண்ட் ஃபீல்ட், அந்த சினிமா ஒரு மாதிரி ஒரு புகழ், ஃபேம், லக்ஸுரி லைஃப், நல்ல வெல்த், இதெல்லாம் கொடுக்கறதுக்கு மோர் சான்சஸ். இப்போ ரிஷபம் 2020 என்ன இருக்கும், மீடியா ஃபீல்டில் உள்ளவங்க, சினிமா என்டர்டெயின்மெண்ட், நல்ல பாஷான ஒரு பிராண்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நல்ல ஒரு பிராண்டட் க்ளோத்ஸ் சொல்லலாம், இல்லைனா வந்து காஸ்மெட்டிக் சொல்லலாம், பியூட்டி சம்மந்தப்பட்டது, இந்த துறையில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு புதிய இன்வென்ஷன், இல்லை புதிய கண்டுபிடிப்பு, இல்லை புதிய வரவுகள்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரிஷபம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும். 2020 கரியரை பொறுத்த வரைக்கும், இது வரைக்கும் இருந்த தடங்கள், இது வரைக்கும் இந்த மந்த நிலை, இது வரைக்கும் இந்த தொய்வுகள், இது வரைக்கும் வேலையே இல்லை அப்படின்னு நினச்சாலும் கூட, இல்லை செய்கிற வேலையை பிடிக்கல, எனக்கு மாற்றம் வேணும், சேஞ்ச் வேணும், சேஞ்ச் வேணும், எப்படியாவது நான் ஷிஃப்ட் பண்ணிடணும்னு நினச்சிங்கன்னா, 2020 இந்த சனியுடைய மகர என்ட்ரி, குரு வந்து தனுசில், ராகு செகண்ட் ஹவுஸில், கேது 8வது வீட்டில், ரிஷபம் பிளாட்ஃபார்ம், அதாவது உங்களுடைய வாழ்க்கை தடத்தையே வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு ஒரு யோகம் உண்டு. இது வந்து உங்களுக்கு சனியால் மட்டுமே ஏற்படும். இந்த அளவுக்கு ரிஷபத்தை வந்து நம்ம வந்து பிளான் பண்ணுவோம். ஸோ கரியரில் ஃபஸ்ட் நம்ம வந்து இதை வந்து நம்ம சேஞ்சோ இல்லை வந்து ஒரு வேலை மாற்றிக்கலாம் இல்லை வந்து வேலை அப்படி கிடையாது, இது வந்து லக். சடனாக வந்து நம்ம ஆசைகளை வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைவேறணும்னு சொல்கிறோம் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு லக் இது. ஸோ ரிஷபம்க்கு யாருக்கெல்லாம் பர்த் சார்ட்லேயே சனி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரோ, இல்லை சனி தசை நடக்குது, இல்லை சுக்கர தசை நடக்குதுன்னா கண்டிப்பாக இந்த லக் வந்து பயங்கரமாக வேலை செய்யும். இது வந்து ரிஷபம் கொடுக்கக்கூடிய ஒரு லக் சான்சஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்தது நம்ம குரு 8வது வீட்டில் இருந்தோடனே என்ன நினைக்கிறோம்னா, அது ஏதாவது சுப பலனே கிடையாது, இது வந்து அசுப பலனாக கொடுக்கணும், கிடையாது. ரிஷபம்க்கு குரு 8வது இடத்துல போகிறது விபரீத ராஜயோகம். இன்னொன்று குருவுடைய பார்வை தனஸ்தானத்தில் விடும்போது அது அங்கே ராகு வேறு இருக்கார், நல்லா புரிஞ்சுக்க, ராகு மாதிரி கொடுக்குற கிரகமே கிடையாது. சடனாக கொடுப்பார், பணத்தை வாரி வழங்குவார். இந்த ராகு செகண்ட் ஹவுஸ் வந்து குரு பார்வை ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து லாட்ரியில் கூட கிளிக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அந்தளவுக்கு அது ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம். இப்போ நம்ம நாட்டில் லாட்ரி கிடையாது, அதிர்ஷ்டம், ஒரு லக் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஃபாரினில் உள்ளவங்களுக்குலாம் பார்த்தா லாட்ரி ட்ரை பண்ணாங்கன்னா டக் டக் டக்குன்னு கிளிக் பண்ணோம், திடீர்னு ஒரு நாள் அடிச்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து ரிஷபமுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்புறம் தூர தேச பயணங்கள், ஃபாரின் போனோம், படிக்கணும் இல்லை வேலை பார்க்கணும்,
கண்டிப்பாக கிளிக் பண்ணும். ஏன்னா சனி 9 தடங்களே கிடையாது. 2 ராகு ஃபாரின் இன்கம், அதை வேற நாட்டுடைய கரன்சி ஏர்ன் பண்ணோன்னா ராகு அல்லது கேது இல்லை சனி சம்மந்தப்படணும். சார் சார் ராகு செகண்ட் ஹவுஸில், ஸோ வேறு நாட்டுடைய கரன்சியை வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு வெல்த் கொடுக்குறாரு. இந்த பக்கம் அதை குரு வேற பார்க்குறார். இது ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குது. ஃபாரின் ட்ராவல், எஜுகேஷன், இப்போ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் 9 சனி, இது வரைக்கும் படிப்பில் மந்தோம், எக்ஸாமில் பாஸ் ஆகலை, ஹரியர் வச்சுருக்கோம், இல்லைனா ஜாயின் பண்ணவே முடியல, நாங்கள் வந்து எக்ஸாம் எழுதணும் கிடைக்கல, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலனா ரிஷபமுக்கு இந்த 2020 என்ன எக்ஸாம் எழுதினாலும் கான்ஃபிடென்ட்டாக எழுதலாம். அதுக்கு வந்து ஒரு கிரகங்கள் சாதகமாக இருக்குது, ஹெல்த்தை வந்து நல்லா உற்சாகமாக கொடுக்கும், மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், குழப்பெல்லாம் தீந்துடும். மேரேஜ், சனி 8 இடத்துலேருந்து வரைக்கும் தடங்கள், இப்போ சனி கிடையாது ஆனால் ராகு 2 இடத்துல இருக்குது, குரு பார்வை இருக்குது, இப்போ இது எப்படி மேரேஜ் எடுத்துக்கலாம்? இந்த காதல் திருமணம் செய்கிறவங்களாம் ரொம்ப ஃபேவராக இருக்கும் 2020. ஸோ 2020 வந்து யாரெல்லாம் வந்து லவ் அஃபேர்ஸில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு இருந்தாலும் கூட கை அதை கைகூடி வந்துடும், சுபமாக முடிஞ்சிடும் குரு பார்வை எழுதுனால. ஸோ அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா சில காம்ப்ரமைசஸ், இப்போ லிஸ்ட் வச்சுருப்பீங்க 10 எக்ஸ்பெக்டேஷன்ஸ், படிச்சிருக்கணும், ஹைட்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும், நல்ல ஃபேமிலியாக இருக்கணும், நல்ல ஏர்னிங்காக இருக்கணும், எல்லாத்தையும் பெஸ்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி இல்லாமல் ஏதோ 2-3 விஷயம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி வரலாம். அப்படி வந்தால் உங்களுக்கு அது பிடிச்சிருந்தால் ஏற்றுக்கிறது நல்லது. ஏன்னா ராகுக்கு குரு வந்து இந்த 8 அண்ட் செகண்ட் ஹவுஸ் இந்த ஃபேமிலி லைஃப்க்கு மட்டும் நான் சொல்கிறேன், அது கூட அரேஞ்ச் மேரேஜில். அடுத்தது வந்து ஒரு சைல்டு பர்த் அப்படின்னு நீங்கள் எடுத்து பாருங்களேன், 9 சனி மெயினாக வந்து ரிஷபத்துக்கு எப்பயும் குருவோட சனி முக்கியமான கிரகம். 9 சனி போனால் ரிஷப லக்னமோ ரிஷப ராசியில் சேர்ந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நல்ல ஒரு அருளோடு கிடைக்கும், கடவுளுடைய கடாட்சத்தோடு கிடைக்கும். அடுத்தது ரிஷபத்துக்கு நம்ம வந்து ஹெல்த் வைஸ் இது வரைக்கும் இருந்த சங்கடங்கள், இது வரைக்கும் இந்த மோசமான விளைவுகளுக்கு நிவர்த்தி கொடுக்குற ஒரு காலமாக சொல்லலாம். குரு 8 இருக்கார், அவர் நோய் கொடுக்கறது கிடையாது, நோய்க்கு நிவர்த்தி, மாற்று வழி, வைத்தியம், நிவர்த்தி என்ன அதுதான் கொடுப்பார். சனி இருந்ததுனால தான் கஷ்டங்கள், குரு நிவர்த்தி கொடுப்பார். அடுத்து கடன், ரிஷபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டில் 8 சனி வந்தவொடனே நிறைய பேர் இஷ்டத்துக்கு லோனை வாங்குறது, கண்ணாபண்ண லோன் டெப்ஸ் ஏறிட்டே போகும், அந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்த பிஸ்னஸ் பண்ண பார்ட்னர்ஷிப் பண்ணுறேன், இவனை நம்பி பண்ணுறேன், இப்படி பயங்கரமாக போகும். இது அப்படியே கடனாக அட்லீஸ்ட் ரொம்ப மினிமமாக கையளவு கடனாக வச்சுருப்பாங்க, அந்த கடனை மட 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 மடன்னு அடையிறதுக்கு சனி பார்வை உதவி செய்யும். எப்படி பாருங்கள், சனி என்ன பண்ண போகிறதுனா ரிஷபத்துக்கு வந்து 6 இடத்தை பார்க்குறாரு. 6 இடத்தை சனி பார்த்தா யோகர், யோகக்காரன் என்ன பண்ணுவான், 6 இடத்துல என்ன உபஜயஸ்தானம், வெற்றி அடையிறதுக்கு முக்கியமான இடம், கடனை அடைக்கணும், நோய் எத்திக்கணும்னா அதெல்லாம் அந்த சனி பார்வை வந்து கிட்டக்கிட்ட தீர்த்துவார். ஸோ நெக்ஸ்ட் 2.5 கடன் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு சனி ஹெல்ப்ஃபுல். ஸோ ரிஷபம் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெல்த்தாக இருக்கட்டும், வெல்த்தாக இருக்கட்டும், கரியராக இருக்கட்டும், ஃபேமிலி லைஃபாக இருக்கட்டும், மேரேஜாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய ட்ராவல், எஜுகேஷன், டோட்டல் லிஸ்ட்டில் ஒரு லக் அண்ட் ஃபேவர் சைடு தான் ரிஷபம்க்கு உண்டு. லக்ஸுரி லைஃப் வாழ்கிறதுக்கு வந்து உங்கள் மேரேஜ் மேட்சிங்கை அப்ளை பண்ணி பாருங்கள். லைஃப் ஹாரோஸ்கோப் .in கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணுங்கள். சிம்மராசி 2020 புத்தாண்டு வாழ்த்துக்கள், புத்தாண்டு பலன்கள். 2020 சிம்மம் இந்த ராசிக்கு ஓவராலாக பலன்கள்லாம் எப்படி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். கரியர் முதல்ல வந்து ஜாப் அண்ட் கரியர் அண்ட் பிஸ்னஸ். சிம்மம்க்கு 6 வீட்டில் சனியும் 5 இடத்துல குரு, இதை எப்படி பார்க்கலாம், நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? சிம்மம்க்கு சுத்தமாக எந்த வகையிலையும் சனி வந்து பெரிய ஆதாயம் கொடுக்க மாட்டார். பெரிய ஆதாயங்கிறது என்னென்னா பெரிய வளர்ச்சியை சிம்மத்துக்கு சனி தான் கொடுக்குறாருன்னா அது பரவாயில்ல, அந்த மாதிரி சனி கொடுக்க மாட்டார். சனி என்ன பண்ணுவார்னா நிறைய எதிர்ப்புகளையும் சோதனைகளையும் கொடுக்குறதான் சனியுடைய வேலை. நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா நீங்கள் ஹாரோஸ்கோப் சார்ட்லேயே சிம்மங்கிறது வந்து ஒரு கிங் ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ராஜா அதுதான் கிங். இப்போ சனி வந்து உழைப்பாளி, இப்போ ராஜா இருக்குன்னா யார் இருக்கணும், மக்கள் இருந்தால் தான் ராஜா, மக்களே இல்லைன்னா ராஜா கிடையாது. அப்போ அந்த உழைப்புக்கு அதிபதி யார்னா சனி. இந்த சனி எப்போவுமே இந்த சூரியனுக்கு அகெயின்ஸ்டாகவே இருக்கும். அப்படின்னா ராஜா வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு, இந்த மாதிரி பண்ணுங்கள், மக்கள்லாம் இப்படி வாழ்ந்தால் நல்லாயிருக்கும். இந்த சனி ஆதிக்கோடையும் அது ஏற்றுக்க மாட்டாங்க, அந்த ஐடியா வந்து அவங்களுக்கு பொறுத்துற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அதுதான் அந்த சனியுடைய வேலை. அப்போது 6 இடத்துல சனி இருக்கும்போது சிம்ம ராசிக்கு எதிர்ப்பு கொடுக்குமா நன்மையை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா எதிர்ப்பு கொடுக்கும். பட் அதே டைமில் அந்த 6 அதிபனாகவே சனி 6 இடத்துல இருக்கிறதுனால எது எதிர்ப்பு கொடுக்குதோ அதையே போய் நன்மையாக முடியும். 2 ஆங்கிள் பார்க்கணும், முதல்ல ஒரு எதிர்ப்பு வருது, ஒரு போராட்டம் வருது, ஒரு பிரச்சனை வருது, ஆனால் அதுவே நன்மையில் போய் முடியுது. அந்த நன்மையில் ஏன் முடியுதுன்னா 6 அதிபனையே சனி 6 இடத்துல இருக்கிறதுனால நன்மையிலே முடிப்பார். இதுதான் விபரீத ராஜ்யோகம் சொல்கிறோம். இப்போ இந்த ஆண்டு முழுக்க சிம்ம ராசியில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வச்சுப்போம். இப்போ நீங்கள் சிம்ம ராசி, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் ராசிக்கே கரியர் லைஃப் எப்படி போகணும்னா எதிர்ப்பு வருது, அதுவும் நீங்கள் வந்து முக்கியமான பதவியில் இருக்கிறீங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் தான் வந்து ஜென்ரல் மேனேஜர், இல்லை நீங்கள் தான் வந்து மேனேஜர், நீங்கள் தான் டீம் லீடர், நீங்கள் தான் பொசிஷன் ஹையாக இருக்கிறீங்க, ஜோனல் ஹெட்டு. இப்போ உங்களுக்கு தான் வந்து இந்த பிரச்சனை ஜாஸ்தி வரும். ஏன்னா சனி உங்களுக்கு 6 வீடு, உங்களுக்கு கீழே இருக்கவங்களாம் வந்து உங்கள்கிட்ட ரொம்ப டிஸாட்டிஸ்ஃபைடுவாங்க, இல்லை உங்கள்கிட்ட உள்ள வேலை வேலை செய்ய மாட்டாங்க, டைமுக்கு வர மாட்டாங்க. இது வந்து சிம்மத்துக்கு அந்த கரியர் லைஃப்பில். அடுத்து குரு 5, சரி குரு நல்லா இருக்காரு, குரு தான் ரொம்ப ஃபேவராக இருக்காரு,
இந்த குரு என்ன பண்ணுவார், உங்களுக்கு ஃபிஃப்த் ஹவுஸில் உள்ள குரு உங்களுடைய மைண்டை வந்து ஆக்டிவாக வச்சுருப்பார். உங்கள் எனர்ஜி லெவல் அண்ட் மைண்டை வந்து ஆக்டிவாக என்ன பண்ணுவார்னா, என்ன நடந்தாலும் குயிக்காக அதுக்கு ரியாக்ட் பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இந்த குரு உங்களுக்கு துடிப்பை கொடுப்பார், அந்த ஒரு வலிமை. பட் இந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் குருவும் சனியோடு இணைஞ்சிடறார். இப்போ ஏப்ரல் மே ஜூன்லலாம் பார்த்தீங்கன்னா குரு வந்து அதிசாரமாக 6வது வீட்டுக்கு போயிடும். அப்போ அந்த 3 மாதங்களில் இந்த சிம்மத்துக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்காதுன்னு நமக்கு தெரிய வருது. மறுபடியும் குரு பின்னாடி வரும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போ சிம்மத்துக்கு கரியர் லைஃப்பில் இந்த 2020 பொறுத்த வரைக்கும் எதிர்ப்புகளும் சேலஞ்சஸும் நிச்சயம் உண்டு. ஆனால் ரெக்டிஃபிகேஷன் உடனே வந்து அதுக்கு ஒரு மாற்று வழி சொல்யூஷன் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து குருவோடைய பலம். இது கரியரை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் வேணும், இல்லை சேஞ்ச் ஆஃப் டெசிக்னேஷன் வேணும்னா நடக்கும். குரு 5லிருந்து அவருடைய பார்வை 11, குரு பார்வை சிம்மத்து மேலேயே விடும்போது சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து விரும்பியபடி ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். குழந்தை பாக்கியம் கம்ஃபர்டபுளாக கிடைக்கும். குரு 5வது இடத்துல சிம்ம ராசியில் பிறந்தவங்க இது வரைக்கும் வந்து ஒரு பொது பலனா, குழந்தைக்காக நாங்கள் நிறைய முயற்சி எடுத்தோம், நிறைய டாக்டர் பார்த்தோம், நிறைய பரிகாரங்கள் பண்ணோம், நடக்கலை. இந்த முறை குரு 5வது இடத்துல வர அந்த பாக்கியத்தை கொடுப்பார். அடுத்து குரு 5வது இடத்துல திருமணம், மேரேஜ் நடக்கணும், பார்த்துட்டே இருக்கும், வரணும்னு செட்டால் கண்டிப்பாக அமையும். 7 ஸ்தான சுத்தம், உங்களுக்கு 7வது வீடு எந்த ஒரு பிளானட்டும் கிடையாது. 5ல குரு வந்தால் போன ஜென்மத்தை செஞ்ச புண்ணியம், பூர்வ ஜென்மத்தில் யாருடைய வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்தீங்களோ அவங்களுடைய இணையக்கூடிய பிராப்தம் இதெல்லாம் கூட உங்களுக்கு உண்டு. இப்போ குரு 5வது இடத்துல இருக்கும்போது குரு பார்வை சிம்மத்தில் விழும்பொழுது டெஃபினட்டாக திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள் விலகும், நல்லபடியாக திருமணம் நடக்கும். அது எந்த வகையான திருமணமாக இருந்தால் நடக்கும். அதுக்கடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வருஷத்தில் மெயினாக கல்விக்கு முக்கியமான 2 கோள்கள், ஒன்று வந்து புதன், இன்னொன்று வந்து குரு. பட் சிம்மத்துக்கு குரு 5வது இடத்துல இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய எஜுகேஷன் வந்து 4th, 5th, 9th 3 ஹவுஸை கனெக்ட் பண்ணும். 4வது இடங்கிறது ஒரு அடிப்படையான கல்வி தகுதி, 5வது இடங்கிறது உயர்கல்வி, அந்த 9வது இடங்கிறது நம்ம சொல்கிறோம் பிஹெச்டி டாக்டரேட் வாங்குறது. இப்போ 5th ஹவுஸில் குரு ஒரு பிஇ படிக்கிறார், இல்லை ஒரு எம்பிபிஎஸ் பண்ணுறாங்க, கம்ஃபர்டபுளான ஒரு கோர்ஸை படித்து நல்லபடியாக கம்ப்ளீஷன் பண்ணுறதுக்கு நல்ல எனர்ஜியை கொடுக்கும். இது வந்து குரு கொடுக்கக்கூடிய பலம். ஃபாரின் போகணும், முயற்சி எடுக்கிறோம், எப்படியாவது போயாகணும். ஒருவேளை சூரியனுடைய சிம்மராசியில் பிறந்து சனி தசை நடந்திருந்தால் குரு தசை நடக்குதுன்னா இந்த கிரகங்களுடைய பார்வைகள் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர், அந்த டிராவல் கொடுக்கும். வேறு கண்ட்ரிக்கு வந்து டிராவல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன். சிம்மத்துக்கு 11ல் ராகுனின்னு அதை வேறு குரு பார்க்குறாரு பாருங்க, சடனாக ஒரு லக்கு மாதிரி ஏதோ ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணுங்க. உன்னால நீங்கள் இப்போ வந்து நிறைய ஷாப்ஸ்லாம் அறிவிப்பாங்க, எங்ககிட்ட நீங்கள் வந்து ட்ரெஸ்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூப்பன் கொடுப்போம், அந்த கூப்பனில் ஒரு லாட்ரி அடிக்கும், அந்த மாதிரி அடிக்கிறது கூட சான்ஸ் இருக்குது. இது ஃபாரினில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூ கேன் ட்ரை ஃபார் குட் கேம்ஸ். ஸோ சிம்மம் இந்த ஆண்டு 2020 ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜேர்னியாக தான் நம்ம பார்க்குறோம். தவிர டிஸ்அட்வான்டேஜஸ் ரொம்ப குறைவு. ஒன்றே ஒன்று எதிர்ப்புகள் உங்களுடைய கீழ் நிலையில் உள்ள, அதாவது உங்கள் கீழே ஒர்க் பண்ணுறவங்க டீம், உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற டீம் சில எதிர்ப்பை கொடுத்து உங்களுக்கு ஏதோ புரிய வைப்பாங்க, அந்த மாதிரி இருக்குமே தவிர மற்றபடிக்கு அவங்களுடைய ஜேர்னி 2020 ஏ எக்ஸலண்ட் ஜேர்னி. குட் லக். வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க, ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. முதல்ல வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். தனுசு, கடந்த காலங்களுடைய சோகங்களை மறக்கிற காலம் வந்துவிட்டது. கடந்த காலங்களில் இருந்த டல்னஸ், கரியரில் டல்னஸ், ஃபேமிலி லைஃப்பில் டல்னஸ், மைண்ட் அப்செட், பிஸ்னஸ் லாஸ், ஹெல்த் லாஸ், ஆக்சிடென்ட்ஸ், லாஸ் ஆஃப் ஃபியர், இத்தனையும் வந்து அனுபவித்த ஒரு நெருக்கடியான ஒரு ராசி தனுசாக இருந்தாலும் கூட சவால்களை முன்னோக்கி செல்லக்கூடிய ஆற்றல் மிகுந்த ஒரு ராசி தனுசு. இது வரைக்கும் எவ்வளோ அடித்தாலும் தாங்கக்கூடிய வலிமை பெற்ற ஒரு ராசியாக இருந்த நீங்கள் இந்த முறை கான்ஃபிடெண்ட்டாக ஃபார்வேர்டில் ஸ்டெப் எடுத்து முன்னாடி போகலாம். 2 ரீசன், இந்த ஹோல் இயர் நீங்கள் 2020 பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் குரு உங்களுக்கு வந்து இந்த ராசிலேயே இருப்பார். அல்மோஸ்ட் நான் சொல்கிறது மேக்ஸிமம் மந்த்ஸ், மெஜாரிட்டி அவுட் ஆஃப் 12 மந்த்ஸில். அதுக்கப்புறம் அதிசார பேச்சா ஒரு 3 மாதங்கள், அதாவது ஏப்ரல் மே ஜூனில் இந்த மகரமில் சனியோட கனெக்ட் பண்ணியிருப்பார், கன்ஜெக்ட் ஆகும். திரும்ப அந்த குரு பின்னாடி வருவார். ஸோ குருவோடைய பார்வை ஜென்மத்தில் இருந்தாலும் செகண்ட் ஹவுஸில் இருந்தாலும் உங்களுக்கு அந்த இன்கம் சோர்ஸை எப்படியாவது தக்க வச்சுக்கிறதுக்கும்
உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய அந்த விடாமுயற்சியை வந்து கொடுக்கறதுக்கும் குரு வந்து ஒரு பலமாக வந்துடுறாரு. ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாக மைண்டில் வந்து அந்த நெகட்டிவ் தாட் போல வெளில போகும். இது வரைக்கும் அந்த சனி ஃபஸ்ட் ஹவுஸில் உட்காந்து ஃபுல்லாக நெகட்டிவ் தாட், நிறைய டல், இல்லைன்னா ஒரு வேறு மாதிரி யோசிக்கிறது, குழப்பிக்கிறது, தன்னைத்தானே வந்து இது என்னடா இது, நிறைய பேர் கமெண்ட்ஸ் கூட பார்த்தேன் வாழ்க்கையே வாழ பிடிக்கல அப்படின்னு. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு தாட்டை விட்டுடுங்க. நம்ம சொல்கிறோம் எமோஷனலாக வரும்போது யாரும் வந்து அவங்களுடைய எமோஷனை போய் நம்ம வாங்கிக்க முடியாது. அவங்கவுங்க வழி அவங்கவுங்க போடுறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கெட்ட காலம் வரப்ப நல்ல காலமும் கண்டிப்பாக வரும். கெட்ட காலத்தையே நினச்சிட்டு தான் நம்ம நல்ல காலத்துக்கு போக முடியாது. நல்ல காலத்துக்கு அந்த ப்ரிப்பரேஷன் நமக்கு இருக்கணும். பட் சகிப்புத்தன்மையும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு எப்பவுமே உண்டு. ஸோ இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் ஏழ ஆரம்பிச்சதுன்னா நேராக அது டக் டக் டக்குன்னு எழுதுறேன். அது உங்கள் ராசியோட சிம்பிள் பற்றி நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன். தனுசுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பவ் அண்ட் ஏரோ இருக்கும், அது வில் அம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று தனுசுக்கு ஆக்சுவலாக வந்து இரட்டை சிம்பிள்னு சொல்லுவோம், ஒரு குதிரை தலையோட மனிதன் வந்து அதில் இருக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாம் என்ன தத்துவம்னா, எப்பெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு சோர்வு வருதோ அப்போ தான் ஆக்சுவலாக அவங்களோட பலமே இன்னும் அதிகரிக்கும். இப்போது பவு அண்ட் ஏரோ எங்கே தேவைப்படுது, வேட்டையாட தேவைப்படுது, எதிரி அழிக்க தேவைப்படுது, எதிர்ப்பு வந்தால் தன்னை காப்பாற்றிக்க தேவைப்படுது. அப்போ அம்புகள் வந்து உங்களுக்கு எப்பவுமே குறி இலக்கை நோக்கி இருப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ தனுசு ராசி கடந்த காலங்களில் அவங்களுடைய எய்மெல்லாம் சரியாக நடக்கலாம் கூட, இந்த 2020 சனி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் தடைப்படுவார். பட் அவ்வளோதான், குரு உங்களுடைய ராசிநாதன் அவர் உங்கள் ராசியில் வரும்பொழுது அந்த தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் பயங்கரமாக கொடுப்பார். இதுதான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம் பாருங்க. இப்போ நம்ம இன்றைக்கி வந்து வெளியில் போகிறோம், இன்றைக்கி வந்து சரியான டைமில் சாப்பாடு கிடைக்கல, இல்லை சரியான வண்டி கிடைக்கல, இல்லை டிராஃபிக் ஹெவியாக இருக்குது, இல்லை வெயில் அதிகமாக அடிக்குது, மழை வந்திருக்கு ஈவினிங்கில், இப்படி என்ன வேணால் நடக்கட்டும். நம்ம வந்து எல்லாத்துக்குமே வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஃபுல் பிளான்டு, ஒரு அம்பரலா வச்சுருக்கோம், சாப்பாடு பேக்கெட் வச்சுருக்கோம், தண்ணி வச்சுருக்கோம், வெஹிக்கிள் ஆப்ஷன் வச்சுருக்கோம், நிறைய பணம் வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஃபுல் பேக்டாக இருந்தோம்னா சூழ்நிலை என்ன நடந்தாலும் நம்ம வந்து அதை மேனேஜ் பண்ணிட முடியும். இதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ இந்த குரு வந்து 2020 உள்ளே வரும்போது என்னென்னா, சூழ்நிலைகள் சரியாக இருக்கோ சரியாக இல்லையோ பட் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை தயார்படுத்துக்கிறதுக்கு உங்களை வந்து அந்த ப்ரிப்பரேஷனை கொடுத்துரும். அது வந்து 2020 நடக்க போகுது. இந்த ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணோம், அந்த டே முடிக்கும் போது பரவாயில்ல நம்ம பண்ண பிளான்லாம் சூப்பர் அப்படின்னு உங்களை நீங்களே சபாஷ் போட்டுக்கலாம். அந்த மாதிரி தனுசுக்கு நல்லா இருக்குது. அது மேரேஜாக இருக்கட்டும், ஜாபாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், டெப்ஸாக இருக்கட்டும், இல்லை ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நியூ ட்ரை எதுவாக இருக்கட்டும். இப்போ கல்யாணம் கூட பாருங்கள், குரு பார்வை 7 இது வரைக்கும் கல்யாணத்தில் ஒரே பிரச்சனைங்க, தலைவலி, இந்த வாட்டி சமாதானத்துக்கு ஒரு முடிவு வரும், சமாதானமாகும். இல்லை கல்யாணம் நடக்காத கல்யாணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைக்கும், ஒரு நோயிலேயே கஷ்டப்பட்டவங்களுக்கு நோயிலேருந்து நிவர்த்தி கிடைக்கும், மாற்று வழி, விபத்து நடந்தது அதுலேருந்து ரெக்கவரி கிடைக்கும், கடன் நிறைய ஆயிடுச்சு ரைஸ் ஆகிட்டே இருக்குது, இவ்வளோ இருக்குது, இவ்வளோ இருக்குது, தலைக்கு மேலே இருக்குது கடன், குறைக்கிறதுக்கு வந்து ஒரு இனிஷியேஷன், அதே மாதிரி அதை குறைக்கிறதுக்கு ஒரு காம்ப்ரமைஸ். இப்போ இது வரைக்கும் கடங்கார நெருக்கடியே கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி காம்ப்ரமைஸ், நான் டைம் தரேன் பண்ணுங்க, ஒரு சோர்ஸ் கொடுப்பாங்க. இப்போ கொஞ்சமாவது மக்கள் வந்து உங்களை நம்புவாங்க தனுசு ராசி அப்படிங்கிறத வந்து. இதுக்கு முன்னாடி அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும்போது இவரை நம்பலாமா வேணாமான்னு டவுட் பட்டவங்க கூட நம்பலாம் அப்படிங்கிற நம்பிக்கைக்கு வருவாங்க. ஏதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா ஒரு சக்ஸஸ் ஆகும் முதல்ல. ஏன்னா இதுக்கெல்லாம் என்ன காரணம், அந்த பாசிட்டிவ் திங்கிங், அது வந்து குரு ஃபஸ்ட் ஹவுஸில் வந்ததுனால ஹோல் இயர் மேக்ஸிமம் உங்களுக்கு மற்ற பிளான்டோட நகர்வுலாம் கூட பார்த்தீங்கன்னா இயரோட பிகினிங்லேயே பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்லாம் உங்களுக்கு வந்து செவ்வாய் கொஞ்சம் உச்சம் அடைஞ்சிருவார். இப்போ செவ்வாய் உச்சமடைகிற காலங்கள் வரும்பொழுது இன்னும் உங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் கெயின் க்ரோத் கிடைக்கும். ஸோ தனுசு ராசி நம்ம என்ன சொல்கிறோன்னா, கடந்த கசப்பான அனுபவங்கள்லிருந்து விடுபட்டு சுயமாக தன்னுடைய ஆற்றலால், தன்னுடைய பலத்தால், தன்னுடைய கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்களும் வந்து உங்கள் மேரேஜ் மேட்சிங்கை அப்ளை பண்ணி பாருங்கள். lifehoroscope.in கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணுங்கள். மிதுனம் ராசி 2020 புத்தாண்டு வாழ்த்துக்கள். மிதுனம் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இந்த ஹோல் இயர் நமக்கு வந்து ட்ராவல் பண்ண போதுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். மிதுனமுக்கு வந்து 8 வந்து சனி, 7 இடத்துல குரு. இது 8 இடத்துல சனி இருந்தாலும் கூட 8 அதிபனாக சனி இருக்கிறதுனால அது அவ்வளோ நெகட்டிவாக நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. இன்னொன்று, மிதுனமுக்கு வந்து சனி ஒன்றும் அன்ஃபேவரபிள் பிளானட் வந்து கிடையாது. பட் பொதுவாக சனி 8 இடத்துல போனால் தடங்கள் பண்ணி, ஒரு இன்கமாக இருக்கட்டும், கெரியராக இருக்கட்டும், ஹெல்த்தாக கொஞ்சம் தடங்கள் பண்ணி தான் கொடுப்பார். குரு பார்வை இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணால் நிவர்த்தி பண்ணிகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் என்னென்னா நமக்கு வந்து டெய்லி ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது, எவ்ரிடே ஏதோ ஒன்று ஃபேஸ் பண்ணுறோம், எவ்ரிடே ஏதோ தடங்களை ஃபேஸ் பண்ணுறோம், ஆனால் உடனே அதுக்கு சொல்யூஷனும் கிடச்சிட்டே இருந்ததுன்னா இது ஒரு மாதிரி கேம் மாதிரி இருக்கும். இப்போ மிதுனம் வந்து அந்த மாதிரி தான். இப்போ 2020 இப்போது இந்த சனி என்ன பண்ண போகிறாரு, 8 இடத்துல ஏதோ ஒரு பிளாக் பண்ணி உங்களை கொண்டு போயிட்டே இருக்காரு. ஆனால் கொண்டு போயிடுவார், ஏன்னா ஒரு 8th லார்டாக இருக்கிறதுனால அதுக்கு நான் ஸ்ட்ரென்த்தும் ஆகும். அதாவது கஷ்டத்தை கொடுக்குற கடவுள் தான் அதுக்கு பலத்தையும் கொடுக்குறாரு. கூட்ட படைச்ச இறைவனே சாவி படைக்கிறார் இல்லையா, அந்த மாதிரி தான்.
ஸோ உங்களுக்கு வந்து என்னென்ன ஹடில்ஸ் வருதோ அதுக்கு கெயினும் அது மூலியமாகவே கிடைக்கும். அதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இந்த குரு பார்வை வெல்றது இந்த மிதுன ராசியை அழகாக பயணம் பண்ணி கொண்டு வந்துடும். ஸோ 2020 ஒரு மாதிரி ஒரு லைஃப் கேம் மாதிரி இருக்கும், இப்படி ஒரு சேலஞ்சு மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மிதுனத்துக்கு வந்து பயணம் பண்ணுறதை நம்ம அவுட்லைனாக பார்க்குறோம். பர்டிகுலராக கரியரில் எப்படி இருக்கும், உங்களுடைய கரியர் பிளானட் யார், குரு 7 இருக்கார், அதுவும் உங்களுக்கு வந்து ஆட்சி பெற்ற குரு. ஸோ குருவுடைய பார்வை போய் அந்த ராசியிலே விழுந்ததுன்னா, கரியரில் இது வரைக்கும் வந்து டல்னஸ் இருந்ததுன்னா, இந்த முறை கொஞ்சம் தூரமாக ட்ராவல் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அது ஏன் வருதுனா 8 வந்து சனி இருக்கிறதுனால, ஆனால் அது வந்து ஃபேவராக முடியும். அப்படின்னா நல்ல மணி, உங்களுடைய ஸ்டேட்டஸ், உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ், குட் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு லாபகரமாக இருக்குது. ஆனால் அது வந்து கொஞ்சம் தொலைவாக, கொஞ்சம் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு, இல்லைனா ரொம்ப டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சூழலை உண்டாக்கும். பட் யூ கேன் டேக் இட் அஸ் அ பாசிட்டிவ் சைட். அடுத்து மீது நமக்கு ஒரு மேரேஜ் லைஃப், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய தடைகள், ஏகப்பட்ட குழப்பங்கள், இல்லை சரியான கம்பேட்டபிலிட்டி இல்லாத சூழல், இந்த குரு பார்வை கிளீனாக உங்களுக்கு வந்து நல்ல பார்ட்னர் லைஃப்பில் சேர்க்கும். இது வரைக்கும் பார்ட்னரே இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட இந்த முறை ஏதோ ஒரு கம்பானியன்ஷிப், நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கு லைஃப்பில் சூப்பரான ஒரு இது, அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பாவது கிடைக்கும், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். இது மிதுனத்துக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய பலம். இப்போது ஒரு தொழில் பண்ணணும், புதுசாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும், இவங்க வந்து அவங்க பர்சனல் டேட்டா கொஞ்சம் யோசிச்சு தான் செய்யணும். ஏன்னா 8 இடத்துல சனி இருக்கிறதால இது தொழிலில் நெகட்டிவ்லாம் ஒன்றுமே கிடையாது. 8th ஹவுஸில் சாட்டர்ன் இருக்கும்போது என்னென்னா அந்த தொழில் வந்து வேகமாக நடக்கிறாது, ஸ்லோவாக போகும். ஸோ ஸ்லோவாக போகிறத வந்து நம்ம வந்து பாசிட்டிவாக சொல்லலாமா இல்லை நெகட்டிவாக சொல்லலாம், ஸ்லோ அண்ட் ஸ்டெபிளைஸாக, அதாவது ஸ்டெபிலிட்டி கிடைக்கும், ஆனால் அதுக்கு அந்த டைம் பீரியட் இருக்கும். ஸோ பண்ணுறதாக இருந்தால் உங்ககிட்ட நல்ல பலமாக இருக்குது, பேக்கப் இருக்குன்னா இறங்கி பண்ணலாம், இல்லைனா கொஞ்சம் யோசிச்சு போய் நிதானிச்சு பண்ணலாம். ஒரு தசாபதி நல்லா இருந்தால் டிஃபர் ஆகும். இப்போ மேரேஜுக்கு பாசிட்டிவாக இருக்குது, சைல்டு பர்த் எடுத்துங்க. 5th ஹவுஸில் எந்த நெகட்டிவ் பிளான்ட்டும் கிடையாது. 1st ஹவுஸில் ராகு, இது வரைக்கும் கன்ஃபியூஷனே கொடுத்துருக்கோம் ராகு, இப்போ குரு பார்வை விழும்போது கன்ஃபியூஷன்லேருந்து உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கும். ஸோ குழம்பின மனம் தெளிவடையக்கூடிய காலம் இந்த 2020. குழந்தை பாக்கியம் சிறப்பு, ஏன்னா குருவுடைய பார்வை விழுது. ஸோ அதுக்குள்ள ஆர்வம் வரும், அதுக்கு ஒரு முயற்சி தெய்வ பலத்தோடு சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும். அடுத்தது வெல்த் வைஸ் எப்படி இருக்கும், நிறைய பணம் வரும், பணம் வராமலாம் போகாது, கண்டிப்பாக பணம் பயங்கரமாக வரும். ஏன்னா சனி பார்வையும் 2nd ஹவுஸில் விழுது, குரு பார்வை நேராக விழுது. மணி வைஸ் மிதுனம் வந்து இந்த ஆண்டு ஃபுல்லாக இப்போ சேல்ஸ் இருக்குது, மார்க்கெட்டிங் இருக்குது, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு டெய்லி கலெக்ஷன் உள்ள ஷாப் வச்சுருக்கோம், நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, நிறைய ஃபீல்டு, மணி வந்து கலெக்ஷன்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். பணம் கையில் சேர்த்து வைக்க முடியுமான்னு தான் கேள்விக்குறி, ஏன்னா அவங்களுக்கு சனி 8 இடத்துல. ஸோ யூ கான்ட் சேவ் மணி. அதை நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒன்று கடன் இருந்தால் கடன் அடிச்சிடலாம், இல்லை வரவுக்கு ஏற்ற செலவாக இருக்கா அப்படியே ரன் பண்ணிகிட்டே வாங்க, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டை டைவெர்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், கொஞ்சம் ஜுவல் வாங்குறீங்க, கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, ஒரு கார் வாங்குறீங்க, இல்லை வேறு ஏதாவது பாண்ட்ஸ் வாங்குறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, சேஃபாக இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். சரி, மிதுனத்துக்கு என்ன செய்யக்கூடாது, 2020 ஏதாவது செய்யக்கூடாதா, எட்டில் சனி இருக்கார் இல்லையா, ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம், அது வந்து சேஃப். 2வது, 8 சனி இருக்கிறதுனால யாருக்கும் அந்த பணம் கொடுக்கல் வாங்கல், இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, ஃபேமிலியாக இருக்காங்க, கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு கொடுத்தா திருப்பி கேட்காத மாதிரி அளவாக இருந்தால் கொடுத்துருங்க. இந்த கொடுக்கல் வந்து திருப்பி கிடைக்கும், இவர் இந்த டைமில் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருவார், அது வந்து கொஞ்சம் சரி வராது, ஏன்னா அது பேட் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும் மிதுனமுக்கு, அது வேண்டாம். மற்றபடிக்கு மிதுனமுக்கு எஜுகேஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன், குரூப் பார்வை நல்லா இருந்ததுன்னா 1st கிளாஸாக படிப்பு வந்து வரும், அந்த ஆர்வம் வரும். சனி 8வது இடத்துல இருக்கிறதுனால உடம்பை தான் தொந்தரவு பண்ணும். இப்போ எஜு நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம் போகிறீங்க, அன்றைக்கி பார்த்து உடம்பு டல்லாக இருக்குது, மைண்டு சரியில்லை, அப்போ அந்த மாதிரி இருந்தால் கூட படிப்பு நல்லா வரும், மைண்ட் அதாவது பிரெயின் வந்து ஆக்டிவாக இருக்கும், ஃபிசிக்கலாக ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும், அதை நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்தீங்கன்னா சூப்பராக அந்த வருஷத்தில் எஜுகேஷன் நல்லபடியாக முடிக்கலாம், சிறப்பாக இருக்கலாம். ட்ராவல் பண்ண நினைக்கிறவங்களாம் ஏற்கனவே சொல்லிட்டு 8 சனி பயணங்கள் நிச்சயமாக கொடுக்கும். ஸோ மிதுனம் ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும், பணம் கொடுக்கல் வாங்கல், மணியை சேவ் பண்ண முடியாது, அதை வந்து கன்வர்ஷன் நல்ல ஒரு சுப செலவாக மாற்றிக்கலாம். மற்றபடிக்கு ஆண்டு முழுக்க உங்களுடைய ராசிநாதன் புதன் வேகமாக நகர்ற 2020 ரொம்ப ஃபாஸ்ட்டான மூமெண்ட் இருக்குது, திடீர்னு வக்ரம் அடைவார், திடீர்னு வேகமாக நகர்வார், ஒரு 2 இடத்துல மட்டும் சுக்கரனை சந்திக்கிறார், அந்த மாதிரி ஒரு ஆண்டாக இருக்கிறதுனால ஒரு சிறப்பான ஆண்டாக எடுத்துக்கலாம். மிதுனம் நல்ல பலன்கள் நிறைய காத்துட்ருக்கு, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பாருங்கள், lifehoroscope.in, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணுங்கள். விருச்சிகம் ராசி 2020 புத்தாண்டு வாழ்த்துக்கள். விருச்சிகம் ரொம்ப நல்ல செய்தியாக நான் சொல்கிறேன், 2020 டெஃபினட்டாக இது வரைக்கும் 7 சனியில் பல பேருக்கு திருமண வாழ்க்கையில் பயங்கர பாதிப்புகள் நடந்திருக்கு,
ஒரு சிலருக்கு கடன் எல்லாருக்கும் கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. நிறைய பேருக்கு, நிறைய பேருக்குன்னா பர்சன்டேஜ் கூட. அதே மாதிரி விருச்சிக ராசி கொஞ்சமாவது கடன் தொந்தரவு, தொழிலில் நஷ்டங்கள், மன வருத்தங்கள், மன காயங்கள் இதெல்லாம் நடந்த ஒரு காலம் விருச்சிகம்க்கு இந்த லாஸ்ட் 7 இயர்ஸ், 7.5 இயர்ஸ் சொல்கிறோம். ஸோ 2020 ஒரு புத்தாண்டு வந்திருக்கு, இப்போவாது நிம்மதி இருக்குமானா? டெஃபினட்டாக இருக்கும். விருச்சிகம்க்கு பெரிய லக் இருக்குது. செகண்ட் ஹவுஸில் குரு உங்களுக்கு வந்து இன்கம் சோர்ஸ், ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு முக்கியமான தேவை. இன்றைக்கி நல்ல ஆரோக்கியம் வேணும், அது குரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஆரோக்கியம் உண்டு. நல்ல குடும்ப வாழ்க்கை இருக்கணும், நல்ல வருமானம் இருக்கணும். உங்களுக்கு இந்த சோர்ஸ் என்னென்னா குருவோடைய இந்த செகண்ட் ஹவுஸ் பொசிஷன் ஃபேமிலி மொத்தம் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு, அடையாளப்படுத்துறதுக்கு, அதேமாதிரி நல்ல வேலை, வருமானம், வாழ்க்கை உயர்வு, பிளேஸ் ஆஃப் சேஞ்ச், நியூ ஜாப், நியூ சேஞ்ச் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு. சனி மூன்றாம் இடத்துல சகாயங்கள், ஃபேவர்ஸ், சப்போர்ட், ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் இதெல்லாம் உண்டாகிறதுக்கு இந்த விருச்சிகத்தை ராசியை பொறுத்த வரைக்கும் 2020 பெஸ்ட் இயர். கான்ஃபிடன்ஸ் சரியாக வரும். இது வரைக்கும் இழந்ததை மீண்டும் அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். இது வரைக்கும் எங்கெல்லாம் நீங்கள் வந்து வேலையில் வந்து ஒரு, அதாவது சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து 7 வருஷமாக ஒரே லெவலில் இருக்கேன், மேனேஜராக ஜாயின் பண்ணேன், அதே மேனேஜர் தான். நோ சீனியர் மேனேஜர், நோ ஜென்ரல் மேனேஜர், நோ ப்ரொமோஷன், நத்திங், சேம் சேலரி, சேம் பேக்கேஜ். இந்த வருஷம் 2020, அதுக்கு முன்னாடியே கூட நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பட் 2020 ஷுவராக நல்ல ஒரு வளர்ச்சிகளுக்கு இந்த குரு சனியுடைய ஆதிக்கம் வலுவடையும், வலு பெறக்கூடிய அமைப்பு உண்டு. டெஃபினட்டாக அது விருச்சிகம்க்கு வந்து பெரிய பாசிட்டிவ். இதில் விருச்சிகம்க்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட, இப்போ ரெண்டு இந்த வருஷத்தை ரெண்டாக பிரித்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் இன்னும் பெட்டராக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு கோள்களுடைய நகர்வு நெக்ஸ்ட் பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் இன்னும் ஒரு பெரிய பூஸ்ட்டு. ஸோ ஸ்கார்பியனுக்கு கெரியரில் ஒரு ஸ்ட்ராங் இயராக நம்ம 2020 ப்ரிடிக் பண்ணலாம். ஃபேமிலி லைஃப், மேரேஜ் லைஃப், எதர் தட் மேபி அ லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ், ரெண்டுத்துக்குமே இது வரைக்கும் ஒத்துக்காதவங்க ஒத்து வருவாங்க, எதிர்ப்பு தெரிவித்தவங்க பச்சை குடி காட்டுவாங்க. அண்டு அரேஞ்ச் மேரேஜில் இது வரைக்கும் நல்ல வரன், அது பெஸ்ட் கம்பேட்டிபிலிட்டிக்கு வந்து ஒரு வரன் கிடைக்கலன்னு நினச்சிங்கன்னா இந்த முறை அழகாக இந்த கைக்கு இந்த கை தான் சேரும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல பொருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, நல்ல ஒரு பலன் உண்டு. குழந்தை பாக்கியம் திருப்தி, கல்யாணம் ஆயிடுச்சு, மேரேஜ் குழந்தை இல்லை நினச்சவங்களுக்கு குழந்தை பாக்கியம் திருப்தி. ஆரோக்கியம், நிறைய பேர் எழுத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க, விபத்து நடந்திருக்கு, அதனால் நிறைய ஒரு தொய்வு நிலை, சறுக்கல்கள் அதெல்லாம் உடனே ரெக்கவரி ஆகக்கூடிய அளவுக்கு வந்து இந்த வருஷம் ஒரு பூஸ்ட், எனர்ஜி பூஸ்ட் கொடுக்கும். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் விருச்சிகம்க்கு. அடுத்தது கடன் பிரச்சனை. நிறைய பேருக்கு வந்து இந்த கடன் ஏகப்பட்டதை வாங்கி, தொழில நஷ்டத்தினால கடன், வேலை இல்லாததுனால கடன், கல்யாணத்துக்காக வாங்கின கடன், ஏதோ ஒரு ஐடியாவில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் தப்பாக போய் முடிச்சு அந்த மாதிரி கடன், கடன் இந்த பக்கம் கடன், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன், அது பே பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த கோள்களுடைய நகர்வுகள் வேலை செய்யும். சி ஓ, நீங்கள் வந்து ஒரு 7 வருஷத்தில் கடன் வந்து ரைஸ் பண்ணிகிட்டே வந்துட்டீங்க, ஒரே நாளில் கடன் அடைஞ்சிடாது. அந்த கடன் அடையிறதுக்குண்டான ஒரு ஒரு பாசிட்டிவ் ரூட் அது வந்து ஸ்டார்ட் ஆகுது 2020. அப்போ கடனை வந்து இப்போ நீங்கள் 10 லட்சம் கடன் வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு இப்போ 10 லட்சத்தையும் ஜனவரி மாதம் வந்தோடனே அடைச்சிட முடியுமா? அதை அப்படி அடைக்க முடியாது. அதை அடைக்கிறதுக்கு முதல் ஸ்டெப்பு ஒரு பார்ட் அமௌண்ட் பே பண்ணுறீங்க. எஸ், என்கிட்ட இன்கம் வந்துச்சு, நான் ஒரு பார்ட் அமௌண்ட் பே பண்ணுறேன், ஸ்லோவாக நான் அடைச்சிட்றேன். அந்த ஒரு சோர்ஸை வந்து விருச்சிகம் கொடுக்குது. பெண்டிங், நிறைய பேருக்கு வந்து பிஸ்னஸில் வந்து டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பெண்டிங் பெண்டிங் பெண்டிங், பேமெண்ட் கலெக்ட் ஆகலை, கொடுத்த காசு வரல, அது வரல, இப்படி வரல, இதெல்லாம் வசூலாகும். அதெல்லாம் இந்த விருச்சிகமுக்கு வந்து இப்போ ஃபேவரபுளாக உண்டு. அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம்னா ஸ்கார்பியன், இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் ஆசை, ரொம்ப நாளாக ஆசையாக இருக்குது ஆனால் நிறைவேறல. ரொம்ப ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஒவ்வொரு வயசுக்கும் ஒரு ஆசை இருக்கும், அதுவும் நிறைவேறும். மாணவர்களுக்கு வாக்குஸ்தானத்தில் குரு சொன்னபடி டிகிரியை முடிக்கலாம், சொன்னபடி வெளிநாட்டில் போய் படிக்கலாம், சொன்னபடி வேலையை போய் வாங்கலாம், இந்த பலன் மாணவர்களுக்கு உண்டு. அப்போது திருமணம், ஸ்டூடெண்ட்ஸு, ஹெல்த்து, வெல்த்து, மணி ப்ராப்ளம், கெரியர், ஓவரால் நீங்கள் பாருங்கள் விருச்சிகம் ஆஃப்டர் சோ லாங் இயர்ஸ், கிட்டத்தட்ட கடந்த 7 ஆண்டுகளாக ஒரு சில தசாபூதிகள் நல்லா இருக்கும், நல்லா இருக்காங்க, நம்ம அந்த எந்த குறையும் சொல்கிறதுக்கு இல்லை. ராசி பிரகாரம் கோள்கள் தொடர்ந்து கொடுத்தாலும் லக்ன பிரகாரம் தசாபூதி பலன் நல்லா இருக்காங்க. ஆஃப்டர் சோ லாங் இயர்ஸ் 2020 விருச்சிகம் ஏ வெரி குட் லக் இயர், பெஸ்ட் விஷஸ்.
அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகா கணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்களும் வந்து உங்கள் மேரேஜ் மேட்சிங்கை அப்ளை பண்ணி பாருங்கள். lifehoroscope.in கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணுங்கள். மேஷராசி 2020 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேஷராசி 2020 ஹோல் இயர் நமக்கு வந்து எப்படி இருக்கும் டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல கரியர் பார்ப்போம். ஒரு கரியருக்காக வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் வருமானா டெஃபினட்டாக வரும். ஏன்னா சனி வந்து உங்களுக்கு 10வது வீடு, குரு உங்களுக்கு 9வது வீடு, ரெண்டுமே ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ சனியும் குருவும் சாதகமான இடத்தில் மேஷம், டெஃபினட்டாக கவர்மெண்ட் செக்டரில் உள்ளவங்களுக்கு, அரசு துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு, அரசியலில் உள்ளவங்களுக்கு, ப்ளஸ் ரியல் எஸ்டேட் அதாவது பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கவங்களுக்கு, மருத்துவத்துறை டாக்டர்ஸாக இருக்கவங்களுக்கு, யூனிஃபார்ம்டு சர்வீஸ் இராணுவமாக எடுத்துக்கலாம் இல்லை காவல்துறையாக எடுத்துக்கலாம், இந்த மாதிரி துறையில் உள்ளவங்களுக்கு மேஷம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் சனியும் குருவும் சாதகமாக இருக்கிறதுனால வளர்ச்சிகளை பார்க்கக்கூடிய ஒரு ஆண்டு 2020. சப்போஸ் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுருக்கீங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கீங்க, டைமிஷன் வச்சுருக்கீங்க, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டு பண்ணுறீங்க, அதற்கும் இந்த ஆண்டு வந்து மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பு பலன்தான், ஒரு முன்னேற்றமான பலன்தான் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ மேஷம் கரியரை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சிகளை பார்க்கக்கூடிய ஒரு ஆண்டு 2020. புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் நிறைய பேருக்கு பிளான் வந்துடும். புதுசாக ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும், நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம வந்து ரொம்ப நாள் வேலை பார்க்க முடியாது, இந்த வருடம் கண்டிப்பாக நம்ம வந்து ஆணித்தனமாக உறுதியாக இறங்க போகிறோம் அப்படின்றவங்களுக்கும் இந்த ஆண்டு சிறந்த ஆண்டாக நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு ரெண்டு ரீசன் நான் சொன்ன மாதிரி குருவும் இந்த சனியும். ஓவரால் இந்த பிளானட்டுடைய மூவ்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேஷமில் செவ்வாய் உச்சம் பெறுவார். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பிப்ரவரி மார்ச்லாம் உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து உச்சம் பெற்று, குரு வந்து அதிசார பேச்சு அட்வான்ஸில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாதங்களில் குரு வந்து கொஞ்சம் அதிசாரமாக அப்ராக்சிமேட்டாக போயிட்டு வருவார். ப்ளஸ் வந்து சனி வக்ரமடியும் மறுபடியும் குரு வக்ரமடியும் புதன் வந்து வேகமாக நகரக்கூடிய ஒரு ஆண்டாக 2020 பார்க்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ புதன் சுக்கரன் வந்து அதிக மாதங்களில் வந்து ஒன்றா இருக்கிறதில்ல, ஜூன் அண்ட் நவம்பரில் மட்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்குது, மற்ற சமயங்களில் தனித்தனியே ஒரு வேக ஓட்டத்துடன் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தெரியுது. ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த மந்த் அதாவது இந்த இயருடைய பிகினிங்லேயே நான் சொல்கிறது ஜான் ஃபெப் மார்ச் ஏப்ரல்லே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிளானட்ஸ் வந்து கொஞ்சம் நார்த் டைரக்ஷனில் ஃபேவராக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நல்லா தான் நடக்கும். அது மெயினாக நம்ம கரியர் சொல்லிட்டு இப்போ மேரேஜ் எடுத்துக்கலேன், 1-9 பாக்கிய குரு, நல்ல அதிர்ஷ்டமான ஒரு கணவன் மனைவி வாழ்க்கை, இல்லை நல்ல ஒரு கம்பேட்டபிலிட்டிக்கான லைஃப் பார்ட்னர், இது வரைக்கும் கல்யாணமே ஆகலைன்னா ஒரு கல்யாணத்துக்கு நல்ல சோர்ஸ், குழந்தை பாக்கியம், நல்ல குழந்தை பாக்கியத்துக்குன்னு ஒரு அருள், கடவுள் அருள் சொல்கிறது, போகாத கோயிலுக்கு கூட போகக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்குது. சகாயங்கள் ரொம்ப ஃபேவர்ஸ், நட்புகள் மூலமாக நிறைய சகாயங்கள் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் மேஷத்துக்கு எடுத்துக்கலாம். ரெக்கமெண்டேஷன் ஒருத்தர் வந்து உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கும் வந்து இந்த மேஷம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ராடனரி இயர், ஏன்னா சனியுடைய பார்வை நேராக கடகத்தில் விடும், கடகத்தில் சனி பார்வை விழுந்தால் கல்விக்காக பயணங்கள் உண்டு. ஸோ எஜுகேஷன் மாணவர்களுக்கு பயணங்கள் காத்திருந்தீங்கன்னா பயணங்கள் உண்டு. இது வரைக்கும் கோர்ஸே சரியாக முடிக்கலை, நிறைய அரியர் வச்சுருக்கோம், ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணுறனா கூட மேஷம் 2020 கோர்ஸ் கம்ப்ளீஷன், அந்த டிகிரி வாங்குறது, ஒரு பட்டம் வாங்கிக்கிறது, அதனால் வந்து ஒரு பலன் அடைகிறது, பயனடைகிறது, புகழடைகிறது, இதெல்லாம் மேஷம் கொடுக்கும். அடுத்தது வந்து ஹெல்த்தில் வந்து இது வரைக்கும் ரொம்ப டல்லாக வீக்காக டவுனாக ஃபீல் பண்ணவங்க கூட சுறுசுறுப்பு அடைவாங்க, ஏன்னா சனியத்தனுடைய சொந்த வீடு ஆட்சிக்கு போகிறார் இல்லையா, இந்த ஆட்சிக்கு சனி போயிட்டாலே ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ அந்த வகையில் மேஷம் சுறுசுறுப்படையக்கூடிய ஒரு காலம்னு சொல்கிறோம். தொய்வு நிலை, மந்த நிலை, இந்த டல்னஸ்லாம் கொஞ்சம் விலகக்கூடிய பலனையும் நிச்சயமாக கொடுக்கும். கடன்கள் நிறைய இருந்திருக்கு, நிறைய கடன்கள், தாங்க முடியாத கடன்கள் இருந்தாலும் கூட இந்த மேஷம் 2020 ஆண்டு ஒன்று அதை அடைக்க முயற்சி எடுக்கும், இல்லை அந்த கடனை சமாளிக்கிற ஒரு தைரியத்தை கொடுக்கும். பிளானிங் சூப்பரான ஒரு பிளான் கிடைக்கும், அதில் வந்து நல்ல ஒரு அப்க்ரோத் அப்லிஃப்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு லைஃப்பில் சான்சஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் மேஷமுக்கு வந்து 2020 ஆண்டு நம்ம வந்து ஒரு அட்வான்டேஜாக பார்க்கலாம். கிளியராக சொல்லணும்னா மேஷம்க்கு 6வது வீடு கன்னி, எந்த விதமான அசுப கோள்களுடைய ஆதிக்கமும் கிடையாது. மேஷம்க்கு 8வது வீடு விருச்சிகம், இந்த விருச்சிகத்தில் எந்த விதமான கோள்களும் இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு வந்து இல்லை, கிட்டத்தட்ட மோர் மந்த்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் மேஷம்க்கு 12வது இடம்னு சொல்லக்கூடியது மீனம், அந்த மீனத்துலேயும் கோள்கள் கிடையாது, கோள்களுடைய பார்வை 1-2 வரும், மாத கோள்களில் ஒரு சிலது வந்து போக தான் செய்யும். அப்போ மேஷம் ஒரு ஓவரால் ரீடிங்காக பார்க்கும்பொழுது இந்த 6, 8, 12 இடம் சுத்தமாக இருக்கிறதுனாலையும் 9, 10, 9 and 10 இந்த பாக்கியம் சொல்லக்கூடிய 9th ஹவுஸ் கரியர், இந்த கர்மான்னு சொல்லக்கூடிய 10வது வீட்டில் கிரகங்கள் ஆளுமை
உங்களுக்கு வந்து முன்னேற்றங்கள் மட்டுமே வாழ்க்கையில் லட்சியமாக உங்களுடைய எய்ம் கொடுத்து அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு மேஷமுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பு தக்கக்கூடிய ஒரு ஆண்டு 2020. இல்லை நிறைய பேருக்கு கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணுறதுலாம் ரொம்ப ஒரு ஃபேவரான இயராக அமையும். ஏன்னா அது வந்து அந்த மாதிரியான பிளானட் மூமெண்ட்ஸ் இருக்கிறதுனால. ப்ளஸ் மேஷமுக்கு சனி சூரியனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரத்தை கடந்து போகிறார். இந்த நட்சத்திரங்களை சனி கடக்கும் பொழுது பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு வந்து அந்த ஃபேவரபிள் ஸ்டார்ஸ்னு சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், அதில் சனி கடக்கும் போது ரொம்ப ப்ரொஃபஷனல் லைஃப்பில் எக்ஸ்ட்ராடரி இன்கம். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 800,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க, எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போது ஒரு நல்ல செய்தியாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஹெட்லைன்ஸ் டிவி ஆப் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது, நீங்கள் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இமிடியேட் அப்டேட்ஸ், தினசரி என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்ருக்கும். ப்ளஸ் வந்து தினசரி ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, முக்கிய நிகழ்வுகளுடைய பெயர்ச்சிகள், இது அனைத்துமே உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஏன் இந்த ஆப் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோன்னா, நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேஷ ராசி போட்டிருக்கீங்க, இன்னும் கன்னி ராசி அப்லோட் ஆகலை, கும்பராசி அப்லோட் ஆகலை, இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள்லாம் இல்லாமல் இருக்க, இந்த ஆப்புக்குள்ளே எல்லா நிகழ்ச்சியும் ஒரே டைமில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். இது இல்லாமல் நம்ம முன்னாடியே பண்ண ராசி பலன் ப்ளஸ் நட்சத்திர பலன்கள், ருத்ராட்ச சம்மந்தப்பட்டது, மேரேஜ் மேட்சிங் சம்மந்தப்பட்டது, வாஸ்து பலன்கள், நியூமராலஜி, இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா, இவ்வளோ பலன்களையும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கங்க ஹெட்லைன்ஸ் டிவி ஆப். உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வணக்கங்கள். 2020 புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2020. உங்கள் எல்லாருடைய விருப்பங்களும் ஆசைகளும் நிறைவேறணும்னு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். டீட்டெயிலாக பார்ப்போம், டீட்டெயிலாக ஒரு ஒரு ராசிக்கும் நம்ம ப்ரிடிக்ஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தான், ராசி பலனா லக்ன பலனா ஒரு தலைப்பில் ஒரு ப்ரோக்ராம் அப்லோட் ஆகிருக்கு, முதல்ல அதை என்னுடைய ரெக்வஸ்ட்காக பாருங்கள். ஏன்னா நீங்கள் ராசி பலன் மட்டும் பார்க்குறீங்க, அதுக்கு வந்து 100% பலன்கள் மேட்ச் ஆகலைன்னு சில பேருக்கு வருத்தங்கள் உண்டு. நீங்கள் லக்ன பலனையும் பார்த்து ராசி பலனையும் கம்பேர் பண்ணிங்கன்னா, அதை எப்படி கம்பேர் பண்ண தான் அந்த ப்ரோக்ராமில் சொல்லியிருக்கேன், அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கோம். ஸோ உங்கள் லக்னம்க்கு நம்ம தனியாக பலன்கள் கொடுக்கறதில்ல, லக்னம் தான் ராசியாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். நீங்கள் ரிஷப லக்னா ரிஷப ராசி, நீங்கள் கடக லக்னா கடக ராசிக்குள்ளான பலனை பார்க்கணும், கும்பம் லக்னம் அப்படின்னா கும்ப ராசிக்குள்ளான பலனை பார்த்துக்கலாம். அதுக்கு பிறகு உங்கள் ராசி ஆஸ் யூஷுவல் என்னவோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, முதல்ல உங்கள் லக்னத்துடைய பலன்கள் எப்படி இருக்குது, அதுக்கு பிறகு அந்த எக்ஸிக்யூஷன் பவரான ராசிக்குள்ளான பலன்கள் எப்படி கம்பேர் பண்ணிங்கன்னா, கொஞ்சம் ஈஸியாக உங்களுடைய வாழ்க்கை எப்படி போகுன்றதை புரிஞ்சிக்கலாம். அது எப்படி பலனை எடுத்துக்கிறதுக்காக தனியாக ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன், கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். இப்போது குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது, இந்த மூணு முக்கியமான மேஜரான பிளானட்டுடைய டிரான்சிட்ஸ் மாதம் நகரக்கூடிய மற்ற கோள்களுடைய அமைப்பை வச்சு ஒரு ஆண்டு முழுக்க 2020 பலன்கள் எப்படி இருக்குன்னு தனித்தனியாக ஃபுல் ப்ரிடிக்ஷன், அதாவது கெரியர், ஃபேமிலி லைஃப், சைல்ட் பர்த், எஜுகேஷன், உங்களுடைய வெல்த், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய ப்ரமோஷன், க்ரோத், ஃபாரின் ட்ராவல், விசா, உங்களுடைய ஸ்பிரிச்சுவலிட்டி ப்ளஸ் உங்களுடைய ஹெல்த், இது எல்லாத்துக்கும் தான் கம்ப்ளீட்டாக கொடுக்குறோம். ஸோ ஃபுல் ப்ரிடிக்ஷன்ஸ் தனித்தனியாக அப்லோட் ஆகுது, வாட்ச் பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஹெட்லைன்ஸ் டிவி, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட. உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ், நம்ம ஆல்ரெடி வந்து இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் .in அப்படின்னு நம்ம ஒன்று கொடுத்துருக்கோம், அதில் வந்து நிறைய பேர் இந்த ஹாரோஸ்கோப் பார்த்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது, கிளியர் ப்ரிடிக்ஷன்ஸாக இருக்குது. இன்னொன்று, ஒரு ராசி சக்கரம், நவாம்சம், தசாம்சம் சொல்லி அந்த ஸ்ப்ளிட் பண்ணி ஃபுல் ஹாரோஸ்கோப் செட் வித் அவங்களுக்கு வந்து தசாபுத்தி கேல்குலேஷன், அதோடைய ப்ரொடிக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்திருக்கு, ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக சொன்னதுனால நிறைய பேர் இந்த மேரேஜ் மேட்சிங்கும் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ மேரேஜ் மேட்சிங் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு பாய் அண்ட் கேர்ள் ரெண்டு பேரோட லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அப்ளிகேஷன்லேயே இருக்குது இன்னொரு ஆப்ஷன், அது உங்களுக்கு வந்து அந்த மேட்சிங் கம்பேட்டிபிலிட்டி, அந்த நட்சத்திரத்தை பொறுத்தவங்க எப்படி இருக்குது, ராசி பொறுத்தவங்க எப்படி இருக்குது, யோனி பொறுத்தவங்க எப்படி இருக்குது, செவ்வாய் தசையை அதாவது செவ்வாய் தோஷத்தை பற்றி எப்படி இருக்குது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓவரால் ஒரு ப்ரிடிக்ஷனாக இது வந்து கம்பேட்டிபிலிட்டி ஸ்கோர் என்ன, பண்ணலாமா வேண்டாமா ரெக்கமெண்டேஷன்ஸ், அதுக்கும் சாம்பிள் ஹாரோஸ்கோப் கொடுத்துருக்காங்க. சும்மா ஒரு பாய் அண்ட் கேர்ள் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள், அந்த ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்களும் வந்து உங்கள் மேரேஜ் மேட்சிங்கை அப்ளை பண்ணி பாருங்கள். லைஃப் ஹாரோஸ்கோப் .in கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணுங்கள். மீனம் 2020 நியூ இயர் ப்ரிடிக்ஷன், புத்தாண்டு வாழ்த்துக்கள் மீனம். உண்மையிலே இந்த வருஷம் சந்தோஷமான செய்திகள் தான், மீன லக்னமாக இருந்தாலும் சரி, மீன ராசியாக இருந்தாலும் சரி. இப்போ ராசியாக இருந்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் கிளீனாக இருக்கும், லக்னமாக இருந்தீங்கன்னா நினச்சதெல்லாம் நடக்கும். மீனம் இந்த வருஷத்தில் என்ன அட்வான்டேஜ் தெரியுமா உங்களுக்கு, சனி 11 பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். 11 வந்து சனி வர்றது உங்களுக்கு ஃபுல் ஆதாயம், 10 குரு, அந்த குரு 10 வர்றது பொதுவாக சிலருக்கு வந்து அன்ஃபேவராக இல்லைனாலும் கூட, மீனமுக்கு 10 வந்து குருவுடைய வீட்டில் குரு வர்றது உங்களுக்கு வந்து பயங்கரமான யோகம். இது வந்து ஹம்ச யோகம்னு ஒரு யோகம் இருக்குது,
இன்னும் உங்கள் ராசிநாதன் குரு பலமடையக்கூடிய ஒரு காலம் 2020. அதில் கிட்டத்தட்ட ஏப்ரல் மே ஜூன்லாம் உங்களுக்கு குரு சனியோட வேற இணைஞ்சிருப்பார். 11 செவ்வாய் உச்சம் பெற போகிறார். அப்போது இந்த மீனமுக்கு இந்த வருஷத்தில் நீங்கள் பாருங்கள், கெரியர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஜாப் மாற்றணும்னு நினைக்கிறவங்க, அப்ராட் போகணும்னு நினைக்கிறவங்க, விசா வேணும்னு நினைக்கிறவங்க, பிஆர் கன்ஃபார்ம் ஆகணவங்க, எக்ஸாம் எழுதணும் நினைக்கிறவங்க, கவர்மெண்ட் வேறு ட்ரை பண்ணுறவங்க, நிறைய பேருக்கு வந்து டக் டக் டக்னு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கும். கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதுவும் காதல் கல்யாணமாக, எஸ், அரேஞ்ச் மேரேஜ் நல்லா வரணும் அமைஞ்சாச்சு, வீடு வாங்கணும் வாங்கியாச்சு, ஒரு வாகனம் வாங்கணும் வாங்கியாச்சு, லோன் வேணும் லோன் கிடைச்சாச்சு, சப்போர்ட் எஸ் சப்போர்ட் உண்டு, பாசிட்டிவ் திங்கிங் உண்டு, ஒரு கிளீன் ட்ராக். மீனம் நீங்கள் வந்து உங்களுக்கு மோசமான ஜாதகமாக இருந்தால் கூட, தசையே நல்லா இருந்தால் கூட, ஓரளவுக்காக இந்த மீன ராசிக்கு பலன் கொடுத்துரும். இன்னும் தசாபுதி நல்லா இருந்து ஜாதகத்தில் கோள்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரானியான பலன் கொடுக்கும். இந்த வருஷம் 2020 ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதில் மீனம் ஒன்று, மெயினாக குரு பலம், சனி பலம், ராகு கேதுடைய பலம். ராகு 4 இடத்துல சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இது வரைக்கும் கொடுத்துருப்பார். பட் குரு பார்வை வந்தோடனே அதுவும் வந்து நிவர்த்தி அடைஞ்சிடும். அப்போ மீனமுக்கு இந்த ஆண்டு ஒரு கெரியரில் பெரிய லைஃப் சேஞ்ச், ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய முன்னேற்றம், ஒரு பெரிய ஆதாயம், பெரிய வளர்ச்சிகள், இதெல்லாம் ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை வந்து உண்டாகக்கூடிய காலம் தான் மீனத்துக்கு இப்போ உண்டு. அடுத்து திருமணம் செய்யணும்ப்பா மீன ராசி. 11 சனி வந்துட்டார், 11 சனி வராருன்னு சொன்னால் தனங்களே கிடையாது அர்த்தம். இந்த பக்கத்தில் உங்களுக்கு வந்து குரு 10 குரு, சுபகாரியங்கள் பேச்சு, சுபகாரியங்கள் செய்கிறது, அதுக்குண்டான தலையீடுகள், அதுக்குண்டான முயற்சிகள்லாம் அந்த குரு தான் பண்ண வைக்கும். தன்னை விட தன்னை சார்ந்தவங்களுக்கு பயங்கரமாக எஃபெக்ட் கொடுக்கும், பாசிட்டிவ் எஃபெக்ட். ஸோ குருவும் சனியும் சேர்ந்து, ராகு கேதுவும் சேர்ந்து, மற்ற கோள்களுடைய நகர்கள், மாத கோள்கள் நகர்கள்லாம் பார்க்கும்பொழுது மீனம் திருமண வாழ்க்கை, கரியர், அவங்களுடைய பிஸ்னஸ், அவங்களுடைய இன்கம், அவங்களுடைய வெல்த், அவங்களுடைய சேவிங்ஸ், அவங்களுடைய எனர்ஜி, பாசிட்டிவ் லக், அவங்களுடைய எஜுகேஷன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினாக, ட்ராவல் பண்ண நினைக்கிறவங்களுக்கு, எக்ஸாம் எழுத நினைக்கிறவங்களுக்கு, படிக்கிறவங்களுக்கு, எல்லாருக்குமே ஒரு ஆதாயமான தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி அமைப்பாக தெரியுது. அடுத்தது நம்ம வந்து ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா, மீனம்க்கு வந்து கடந்த காலத்தில் 10 சனி இருக்கும்பொழுது நிறைய பேருக்கு இந்த காலில் முட்டி வலி, அதுலேயும் குறிப்பாக இந்த 45-50 இயர்ஸ் தாண்டவங்களாம் காலில் முட்டி வலி, குறிப்பாக சுக்கரதசை நடந்தவங்களுக்கு நிறைய பேட் எஃபெக்ட் அனுபவிச்சிருக்காங்க. அந்த ஒரு நிவர்த்தி, நோயிலேருந்து நிவர்த்தி, ஒரு உற்சாகம், ஹெல்த், எனர்ஜி, பாசிட்டிவ் திங்கிங், நல்ல புனித ஸ்தலங்களுடைய வழிபாடுகள், இல்லை கோயில் பணிகளுக்கு செய்யக்கூடிய சேவைகள், கொஞ்சமாவது பணத்தை வந்து கேஷாக சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு வருஷம் 2020, கொஞ்சமாவது சேர்த்து வைக்க ஐடியா வரும். அதே மாதிரி டூர் பண்ணணும், ட்ராவல் பண்ணணும், ஃபாரின் போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதெல்லாம் ஈஸியாக கிளிக் ஆகும். பொதுவாக மீனமே வந்து கடல் ராசி, அது நீர் ராசின்னு சொல்கிறோம். ஸோ நீர் ராசியான மீனத்தில் பிறக்கிறவங்களே ஒரு பயணங்களுக்கு வந்து உடனே ரெடி ஆகக்கூடிய அந்த அமைப்பு கொடுத்துரும். அலைந்து திரிந்து வேலை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. உபய ராசி, சுபமான குருவுடைய ராசி மீனம். ஸோ மீனம் இந்த ஆண்டு நம்ம வந்து கிட்டத்தட்ட உங்களுடைய பிளான்ஸ் நிறைய இருக்கும். ஏஜ் குரூப் வைஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்கிறதுக்கும், உயர்கல்வி படிக்கிறதுக்கு ஒரு மாணவருக்கும், புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு ஒரு நல்ல வேலையும், வேலையில் மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க மாற்றமும், குடும்ப வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சிக்கிறதுக்கும், குடும்ப வாழ்க்கையில் வந்து அவங்களுடைய சப்போர்ட்ஸ், மற்றவங்களுடைய ஃபேவர்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் கிடைக்கிறதுக்கும், ஒரு நல்ல வீடு வாகனம் வாங்குறதுக்கு சுபமான நாட்களை தேர்வு செய்கிறதும், நல்ல நிகழ்ச்சிகளாக பண்ணி பார்க்குறதும், சமூகத்தை உயர்ந்த பதவி அந்தஸ்து உயர்வு அடையிறதும், ப்ரொமோஷன் அண்ட் குரோத் அண்ட் கெயின் அனுபவிக்கிறதும், மாலை மரியாதை, சமூக மரியாதை கிடைக்கிறதுக்கும், இதெல்லாம் மீனுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு பலன்கள் உண்டு. குடும்ப தலைவிகளாக இருக்கவும் கூட, ஜாபே போக முடியல, ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கீங்க அப்படின்னா கூட, அவங்களுக்கு கூட ஏதோ ஒரு வகையில் ஒரு இன்கம் சோர்ஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், பேரண்ட்ஸுடைய சப்போர்ட் கிடைக்கும், அவங்களால ஏதாவது ஒரு கெயின் கிடைக்கும், இல்லைனா பரம்பரை சொத்து வித்தாச்சு எங்களுக்கு பங்கு வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு பலன்களோடு கொடுக்கும். அக்கம் பக்கம் நட்புகள் வளரும். இதெல்லாம் மீனம்க்கு வந்து இந்த 2020 ஒரு பெஸ்ட் இயராக, ஒரு நல்ல சுபமான சந்தோஷமான ஒரு வருடமாக நம்ம வந்து பார்க்குறோம். ஓவராலாக இந்த மீனம் 2020 சந்தோஷமான ஒரு வருஷமாக நம்ம சொல்லலாம், உற்சாகமான முன்னேற்றத்தை அனுபவிக்கிற ஒரு வருஷமாக நம்ம சொல்லலாம். ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த தசாபதிகள்லாம் ரொம்ப வலுவாக இருந்தால், டெஃபினட்டாக ஒரு எக்ஸ்ட்ராடனரி க்ரோத் அண்ட் கெயினுக்கும் நீங்கள் வந்து பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறந்த லெவலில் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியுங்கிறது நமக்கு வந்து உறுதியாக தெரிய வருது. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் மீனம் ராசி. மீனம் சிறந்த ஆண்டு 2020, வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், ஒரு ஆண்டுக்கு உண்டான எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்களும் வந்து உங்கள் மேரேஜ் மேட்சிங்கை அப்ளை பண்ணி பாருங்கள். lifehoroscope.in கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணுங்கள். கும்பம் ராசி 2020 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கும்பம் 7 சனி ஸ்டார்ட் ஆகுது, 2020 ஹோல் இயர் எப்படி இருக்கும், அந்த ராசிக்கு 5 இடத்துல ராகு, அந்த ராசிக்கு 11 குரு அண்ட் கேது, அந்த ராசிக்கு 12 வந்து சனி,
இதை எப்படி நம்ம பார்க்கலாம், இந்த வருஷத்தை எப்படி பார்க்கலாம்? நான் என்ன சொல்கிறேன், இந்த கும்பமுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, குரு ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதங்கள் உங்களுக்கு வந்து அந்த தனுசில் வந்து அந்த குரு வந்து இருக்க போகிறார். அதே இடத்துல கேதுவும் இருக்கார். இப்போ கும்பமில் நீங்கள் பிறந்துட்டு குரு பலமாக இருக்காருன்னு சொன்னோம்னா, ஏதோ ஒரு வகையில் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு கெயினில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து லாஸ்ட் இயர் 2019 வேலை போயிருக்கோம், இல்லை வேலை மாறியிருக்கும். ஏன்னா 10 குரு இருந்திருப்பார். இப்போ 11 குரு நவம்பரில் வந்தவுடனே அப்படி வேலையெல்லாம் செட் பண்ணி கிடச்சி கிடச்சி அப்படியே ஒரு ரூட்டில் இருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த சனி 12 வந்துட்டார். இப்போ சனி 12 வந்தவுடனே மறுபடியும் ஏதாவது மாற்றலாமா, இந்த கம்பெனி விட்டு அந்த கம்பெனி போகலாமா, இந்த பிஸ்னஸ் விட்டு அந்த பிஸ்னஸ் பண்ணலாமா, இந்த வீடு விட்டு அந்த வீடு போகலாமா, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அந்த சனி 12 வரும்போது பயங்கரமாக தூண்டி தூண்டி விடும். கொஞ்சம் நிதானமாக யோசிங்க. 5ஆம் இடத்துல ராகு மைண்டு கன்ஃபியூஷனை கண்டிப்பாக கொடுக்கும். 12ஆம் இடத்துல சனி எதை செஞ்சாலும் ஒன்றும் பெருசாக சக்ஸஸ் கொடுக்காது, இல்லை பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஒரு பைக் வச்சுருக்கீங்க, இந்த பைக்கை பற்றி வேறு பைக் வாங்கிக்கலாம்னு போகிறீங்க, மாற்றுறீங்க, அதில் ஒன்றும் திருப்தியே இல்லை. இதே மைலேஜ் தான் வந்திருக்கு, அதே மாதிரி தான் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதே கொடுத்த வேலையை தான் இதுவும் கொடுக்குது. அப்போது அந்த மாத்தின பிறகு யோசிக்கிறத விட நான் முன்னாடியே என்ன சொல்கிறேன்னா, அதோட உங்களை செக் பண்ணிக்கங்க. ஏன்னா கும்பமுக்கு இந்த சனி அனுபவ அறிவை கொடுக்குற மாதிரி ஒரு இடத்துக்கு வரார். 12ஆம் இடத்துல 7ரை சனியோட ஸ்டார்ட். இது 30க்குள்ளே உள்ளவங்களுக்கு 7ரை சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா பல சோதனைகளுக்கு ரெடி ஆகிடணும்னு அர்த்தம். ஸோ சோதனைனா அது வந்து கெடுதல் கிடையாது, அண்டர்ஸ்டாண்டிங். லைஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஏதாவது நமக்கு ஆப்போசிட்டாக நடந்தால் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கும். இப்போ 30 கிராஸ் பண்ணிட்டீங்க, கரியரில் வந்து திடீர்னு ஒரு மாற்றம் வரணும்னா யோசிங்க, யோசிச்சு செய்யுங்க. ஆல்ரெடி கம்ஃபர்டபுளாக இருக்குது, குரு நல்லா இருக்காரு, நல்ல இன்கம் வந்துட்டுருக்கு, நல்ல சோர்ஸ் இருக்குது, நல்ல கெயின் இருக்குது, க்ரோத் இருக்குது, நல்ல கம்பெனி இருக்குன்னா மாற்ற வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். ஏன்னா 12 ராசிகளில் நம்ம வந்து கும்பம் மட்டும்தான் இந்த வருஷத்தில் பெரிய சேஞ்சோ இல்லை பெரிய ரிஸ்க்கோ எடுக்க வேணாம்னு சொல்கிறோம். ஏன்னா மற்ற ராசிகளுக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு பிளான்ட் இல்லாமல் ஒரு பிளான்ட் சப்போர்ட்டிங்க இருக்குது. பட் இதுக்கு வந்து எக்ஸிஸ்டிங் என்ன நீங்கள் பண்ணீங்களோ அதை மெயின்டைன் பண்ணிங்கன்னா பெட்டர். சரி, மேரேஜுக்கு ஏதாவது ஃபேவர் இருக்கா? கும்பமை பொறுத்த வரைக்கும் மேரேஜுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ஃபேவர் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். மேரேஜை பொறுத்த வரைக்கும் இந்த குரு 11ல் இருந்தால் ஆதாயமான இடம், திருமணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணுறது நல்ல காலம். மேரேஜுக்கு வந்து சூப்பர் சோர்ஸ், இது பெஸ்ட் டைம். சைல்டு பர்த்துக்கு பெஸ்ட் டைம், ஃபேமிலி லைஃப்க்கு பெஸ்ட் டைம். இதெல்லாம் வந்து நல்லா இருக்குது. குரு பார்வை ராகு மேலே வேற விழுது, சனி வந்து 12ஆம் இடத்துல. அப்போ நம்ம கரியரில் மட்டும்தான் கொஞ்சம் காஷியஸாக இருங்க, எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்கிறோம். எஜுகேஷன் பிளான்ஸில் ஒன்று, முதல் இந்த வருஷம் ஃபுல்லாக வேக ஓட்டம்னா ரொம்ப குடுக்குறன்னு ஓடிடுவார். 12 ராசிகளையும் கடன் கடந்து வருவார். அப்போ உங்களுக்கு எஜுகேஷனில் நீங்கள் வந்து என்னென்ன பிளான் பண்ணி எல்லாம் எக்ஸ்ட்ராடனாக பண்ணலாம், அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறவங்களாம் பெட்டராக இருக்கும், நல்ல லைஃப் கிடைக்கும். ஹெல்த், இந்த 12ல் சனி வர்றதுனால திடீர்னு ஒரு சின்னதாக ஒரு வாகனத்தை ஸ்பீடாக போகிறீங்க, கொஞ்சம் ஸ்பீட் கண்ட்ரோல் தான் நல்லது. ஹெல்த் ஹவுஸ், ஒரு ஆர்வத்தோடு ரொம்ப வேகமாக ஓட்டாமல் கொஞ்சம் நிதானிச்சு பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அவ்வளோ தான் சொல்கிறோம். கும்பம் உங்களுக்கு வந்து வெல்த் வைஸ் எப்படி இருக்கும், செலவுகள் நிறைய வரும் இந்த வருஷம், நிறைய செலவுகள் வரும், எக்கச்சக்க செலவுகள் வரும். அந்த செலவுகள்லாம் சுப செலவுகளாக கன்வெர்ட் ஆகிட்டே வரும். குரு 11ல் ஆதாயமான இடம், சேமிப்புன்னு சொல்கிறது 11, அங்கே குரு வரார், சேமிப்பு இருக்குது. செலவுன்னு சொல்கிறது 12, சனி வரார். அப்போ சனி செலவை கொடுக்குறாரு, குரு லாபத்தை கொடுக்குறாரு. வரவும் இருக்குது, செலவும் இருக்குது. வரவு நல்ல வரவு, செலவு சுப செலவு, அப்படி கன்வெர்ட் பண்ணிகிட்டே வந்துடலாம். அந்த அளவுக்கு இந்த கும்பம் ஒரு யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு தான் 2020. ஸோ நம்ம வந்து ஹெல்த், வெல்த், ஆர் ஃபேமிலி லைஃப், மேரேஜ் லைஃப், உங்களுக்கு வந்து கரியராக இருக்கட்டும், பிஸ்னஸ் மெயினாக நான் சொல்ல வந்தேன், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய எக்ஸ்பென்ஸ் சந்திக்கிற மாதிரி வரும். எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நிறைய பே பண்ணுற மாதிரி சூழ்நிலை கூட வரும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியலிஸ்ட்க்கு இருக்கவங்களுக்கு, மெயினாக வந்து இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு, இல்லை உருக்கு தார் சம்மந்தப்பட்டது, எண்ணெய் சம்மந்தப்பட்டது, இந்த தொழிலில் உள்ளவங்களுக்குலாம் கும்பம் வந்து ஒரு சில செலவுகளோ, சில பேர் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பான்ஷன் பண்ணிக்கலாம், அவங்க பெருசாக்கலாம், 2 பிரான்ச் போடலாம், 3 பிரான்ச் போடலாம், ட்ரை போடலாம், அந்த மாதிரி இருக்கவங்களாம் இந்த சமயத்தில் என்னென்னா அந்த எக்ஸ்பான்ஷன் நடக்கும். ஏன்னா குரு 11ல். பட் கெயின் வருமானு கேட்டிங்கன்னா அந்த கெயின் வந்து ஏதோ ரூபத்தில் கொஞ்சம் செலவு கொடுத்துக்கிட்டே இருக்கும், அந்த அளவில் உண்டு. வருமானம் எஸ் வரும். நீங்கள் லாஸ்ட் இயர் பண்ணது, அந்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே இன்கமாக கண்டிப்பாக கொடுத்துரும். அது செலவும் ஆகும், அந்த செலவை சுப செலவாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ கும்பம் ஒரு 2-3 விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக நல்லது. ஒன்று வந்து மணி, அந்த பணம் கொடுக்கல் வாங்கல், அதிக லோன்ஸ் போகாதீங்க. ஏன்னா 11ல் குரு வந்தாலே லோன் வந்துகிட்டே இருக்கும், ஆஃபர் வரும் உங்களுக்கு வந்து, யூஆர் எலிஜிபிள் ஃபார் 10 லேக்ஸ், யூஆர் எலிஜிபிள் ஃபார் 1 க்ரோர், யூஆர் எலிஜிபிள் ஃபார் 5 க்ரோர்ஸ், இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சு செய்யுங்க. அவ்வளோ லோன் வாங்கிக்கிறது அவ்வளோ நல்ல அட்வைசபிளான விஷயம் கிடையாது. லிமிட்டாக வச்சுக்கலாம், லிமிட்டாக வச்சுக்கினா ஓகே. அதே மாதிரி பெரிய ரிஸ்க் எடுக்கலாம்னா, இந்த வருஷத்தை வந்து ரிஸ்க் எடுக்கிற இயராக நம்ம வந்து பிளான் பண்ண முடியாது. சேஃபாக ட்ராவல் பண்ணுற ஒரு இயராக பார்த்துக்கலாம். டூரிசம் பண்ணலாம், ட்ராவல் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். ஓவராலாக கும்பம் நான் என்ன சொல்கிறேன்னா, கரியரில் நிதானிச்சு முடிவெடுங்க, மித்த விஷயங்களில் நல்லபடியாக பண்ணலாம்.
சுபமான ஒரு ஆண்டு 2020. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், கும்பம் ஏழரை ஸ்டார்ட் ஆகுது. 2020 ஹோல் இயர் எப்படி இருக்கும்? அந்த ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகு, அந்த ராசிக்கு 11 குரு அண்டு கேது, அந்த ராசிக்கு 12 வந்து சனி. இதை எப்படி நம்ம பார்க்கலாம், அந்த வருஷத்தை எப்படி பார்க்கலாம்? நான் என்ன சொல்கிறேன், இந்த கும்பமுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, குரு ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதங்கள் உங்களுக்கு வந்து அந்த தனுசில் வந்து இந்த குரு வந்து இருக்க போகிறார். அதே இடத்துல கேதுவும் இருக்கார். இப்போ கும்பமில் நீங்கள் பிறந்துட்டு குரு பலமாக இருக்காருன்னு சொன்னோம்னா, ஏதோ ஒரு வகையில் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு கெயினில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து லாஸ்ட் இயர் 2019 வேலை போயிருக்கும், இல்லை வேலை மாறியிருக்கும். ஏன்னா 10 குரு இருந்திருப்பார். இப்போ 11 குரு நவம்பரில் வந்த உடனே அப்படி வேலை எல்லாம் செட் பண்ணி கிடச்சி கிடச்சி அப்படியே ஒரு ரூட்டில் இருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த சனி 12 வந்துட்டார். இப்போ சனி 12 வந்த உடனே மறுபடியும் ஏதாவது மாற்றலாமா, இந்த கம்பெனி விட்டு அந்த கம்பெனி போகலாமா, இந்த பிஸ்னஸ் விட்டு அந்த பிஸ்னஸ் பண்ணலாமா, இந்த வீடு விட்டு அந்த வீடு போகலாமா, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இந்த சனி 12 வரும்போது பயங்கரமாக தூண்டி தூண்டி விடும். கொஞ்சம் நிதானமாக யோசிங்க. அஞ்சாம் இடத்துல ராகு மைண்டு கன்ஃபியூஷனை கண்டிப்பாக கொடுக்கும். 12 இடத்துல சனி எதை செஞ்சாலும் ஒன்றும் பெருசாக சக்ஸஸ் கொடுக்காது, இல்லை பெரிய சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஒரு பைக் வச்சுருக்கீங்க, இந்த பைக்கை பற்றி வேறு பைக் வாங்கிக்கலாம் போகிறீங்க, மாற்றுறீங்க, அது ஒன்றும் திருப்தியே இல்லை. இதே மைலேஜ் தான் வந்திருக்கு, அதே மாதிரி தான் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதே கொடுத்த வேலையை தான் இதுவும் கொடுக்குது. அப்போது அந்த மாற்றின பிறகு யோசிக்கிறத விட நான் முன்னாடியே என்ன சொல்கிறேன்னா, உதோட உங்களை செக் பண்ணிக்கங்க. ஏன்னா கும்பமுக்கு இந்த சனி அனுபவ அறிவை கொடுக்குற மாதிரி ஒரு இடத்துக்கு வரார். 12 இடத்துல ஏழரை சனியோட ஸ்டார்ட்டு இது. 30 உள்ளவங்களுக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா பல சோதனைகளுக்கு ரெடி ஆகிடணும்னு அர்த்தம். ஸோ சோதனைனா அது வந்து கெடுதல் கிடையாது, அண்டர்ஸ்டாண்டிங். லைஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஏதாவது நமக்கு ஆப்போசிட்டாக நடந்தால் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கும். இப்போ 30 கிராஸ் பண்ணிட்டீங்க, கரியரில் வந்து திடீர்னு ஒரு மாற்றம் வரணும்னா யோசிங்க, யோசிச்சு செய்யுங்க. ஆல்ரெடி கம்ஃபர்டபுளாக இருக்குது, குரு நல்லா இருக்காரு, நல்ல இன்கம் வந்துட்டுருக்கு, நல்ல சோர்ஸ் இருக்குது, நல்ல கெயின் இருக்குது, க்ரோத் இருக்குது, நல்ல கம்பெனி இருக்குன்னா மாற்ற வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். ஏன்னா 12 ராசிகளில் நம்ம வந்து கும்பம் மட்டும்தான் இந்த வருஷத்தில் பெரிய சேஞ்சோ இல்லை பெரிய ரிஸ்க்கோ எடுக்க வேண்டாம்னு சொல்கிறோம். ஏன்னா மற்ற ராசிகளுக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு பிளான்ட் இல்லாமல் ஒரு பிளான்ட் சப்போர்ட்டிங்காக இருக்குது. பட் இதுக்கு வந்து எக்ஸிஸ்டிங் என்ன நீங்கள் பண்ணீங்களோ அதை மெயின்டைன் பண்ணிங்கன்னா பெட்டர். சரி, மேரேஜுக்கு ஏதாவது ஃபேவர் இருக்கா? கும்பமை பொறுத்த வரைக்கும் மேரேஜுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ஃபேவர் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். மேரேஜை பொறுத்த வரைக்கும் இந்த குரு 11 இருந்தால் ஆதாயமான இடம், திருமணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணுறது நல்ல காலம். மேரேஜுக்கு வந்து சூப்பர் சோர்ஸ், இது பெஸ்ட் டைம். சைல்டு பர்த்துக்கு பெஸ்ட் டைம், ஃபேமிலி லைஃப்க்கு பெஸ்ட் டைம். இதெல்லாம் வந்து நல்லா இருக்குது. குரு பார்வை ராகு மேலே வேற விழுது, சனி வந்து 12 இடத்துல. அப்போ நம்ம கரியரில் மட்டும்தான் கொஞ்சம் காஷியஸாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறோம். எஜுகேஷன் பிளான்ஸில் ஒன்று, முதல் இந்த வருஷம் ஃபுல்லாக வேக ஓட்டம், வேக ஓட்டம்னா ரொம்ப குடுகுடுன்னு ஓடிடுவார். 12 ராசிகளையும் கடகன் கடந்து வருவார். அப்போ உங்களுக்கு எஜுகேஷனில் நீங்கள் வந்து என்னென்ன பிளான் பண்ணி எல்லாம் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணலாம், அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறவங்களாம் பெட்டராக இருக்கும், நல்ல லைஃப் கிடைக்கும். ஹெல்த், இந்த பண்ணில் சனி வர்றதுனால திடீர்னு ஒரு சின்னதாக ஒரு வாகனத்தை ஸ்பீடாக போகிறீங்க, கொஞ்சம் ஸ்பீட் கண்ட்ரோல் தான் நல்லது. 12th ஹவுஸ், ஒரு ஆர்வத்தோடு ரொம்ப வேகமாக ஓட்டாமல் கொஞ்சம் நிதானிச்சு பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அவ்வளோ தான் சொல்கிறோம். கும்பம் உங்களுக்கு வந்து வெல்த் வைஸ் எப்படி இருக்கும்? செலவுகள் நிறைய வரும் இந்த வருஷம், நிறைய செலவுகள் வரும், எக்கச்சக்க செலவுகள் வரும். அந்த செலவுகள்லாம் சுப செலவுகளாக கன்வெர்ட் ஆகிட்டே வரும். குரு 11 ஆதாயமான இடம், சேமிப்புன்னு சொல்கிறது 11, அங்கே குரு வரார், சேமிப்பு இருக்குது. செலவுன்னு சொல்கிறது 12, சனி வரார். அப்போ சனி செலவை கொடுக்குறாரு, குரு லாபத்தை கொடுக்குறாரு. வரவும் இருக்குது, செலவும் இருக்குது. வரவு நல்ல வரவு, செலவு சுப செலவு, அப்படி கன்வெர்ட் பண்ணிகிட்டே வந்துடலாம். அந்த அளவுக்கு இந்த கும்பம் ஒரு யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு தான் 2020. ஸோ நம்ம வந்து ஹெல்த், வெல்த், ஆர் ஃபேமிலி லைஃப், மேரேஜ் லைஃப், உங்களுக்கு வந்து கரியராக இருக்கட்டும், பிஸ்னஸ் மெயினாக நான் சொல்ல வந்தேன், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய எக்ஸ்பென்ஸ் சந்திக்கிற மாதிரி வரும். எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நிறைய பே பண்ணுற மாதிரி சூழ்நிலை கூட வரும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியலிஸ்ட்க்கு இருக்கவங்களுக்கு, மெயினாக வந்து இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு, இல்லை உருக்கு தார் சம்மந்தப்பட்டது, எண்ணெய் சம்மந்தப்பட்டது, இந்த தொழிலில் உள்ளவங்களுக்குலாம் கும்பம் வந்து ஒரு சில செலவுகளோ, சில பேர் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பான்ஷன் பண்ணிக்கலாம், அவங்க பெருசாக்கலாம், 2 பிரான்ச் போடலாம், 3 பிரான்ச் போடலாம், ட்ரை போடலாம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த சமயத்தில் என்னென்னா அந்த எக்ஸ்பான்ஷன் நடக்கும். ஏன்னா குரு 11. பட் கெயின் வருமானு கேட்டிங்கன்னா அந்த கெயின் வந்து ஏதோ ரூபத்தில் கொஞ்சம் செலவு கொடுத்துக்கிட்டே இருக்கும், அந்த அளவில் உண்டு. வருமானம் எஸ் வரும். நீங்கள் லாஸ்ட் இயர் பண்ணது, அந்த வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே இன்கமாக கண்டிப்பாக கொடுத்துரும். அது செலவும் ஆகும், அந்த செலவை சுப செலவாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ கும்பம் ஒரு 2-3 விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக நல்லது. ஒன்று வந்து மணி, அந்த பணம் கொடுக்கல் வாங்கல், அதிக லோன்ஸ் போகாதீங்க. ஏன்னா 11 குரு வந்தாலே லோன் வந்துகிட்டே இருக்கும், ஆஃபர் வரும் உங்களுக்கு வந்து, யூஆர் எலிஜிபிள் ஃபார் 10 lakhs, யூஆர் எலிஜிபிள் ஃபார் 1 crore, யூஆர் எலிஜிபிள் ஃபார் 5 crores, இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சு செய்யுங்க. அவ்வளோ லோன் வாங்கிக்கிறது அவ்வளோ நல்ல அட்வைசபிளான விஷயம் கிடையாது. லிமிட்டாக வச்சுக்கலாம், லிமிட்டாக வச்சிங்கன்னா ஓகே.
அதே மாதிரி பெரிய ரிஸ்க் எடுக்கலாம்னா இந்த வருஷத்தை வந்து ரிஸ்க் எடுக்கிற இயராக நம்ம வந்து பிளான் பண்ண முடியாது. சேஃபாக ட்ராவல் பண்ணுற ஒரு இயராக பார்த்துக்கலாம். டூரிசம் பண்ணலாம், ட்ராவல் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். ஓவராலாக கும்பம் நான் என்ன சொல்கிறேன்னா, கெரியரில் நிதானிச்சு முடிவெடுங்க, மித்த விஷயங்களில் நல்லபடியாக பண்ணலாம். சுபமான ஒரு ஆண்டு 2020, வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், ஒரு ஆண்டுக்கு உண்டான ஒரு விஸ்வாம்பரா டிராவல்ஸ் டெய்லி திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ் டூர் பேக்கேஜஸ் அட் ரூபீஸ் 1699 ஒன்லி, இன்க்ளூசிவ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச். ஸ்டார்ட் டைம் 5 AM மார்னிங் ஃப்ரம் கோயம்பேட் பஸ் ஸ்டாப், ரிட்டர்ன் ட்ராப் அட் 9 PM கோயம்பேட். கான்டாக்ட் 7358-23-5761. உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்களும் வந்து உங்கள் மேரேஜ் மேட்சிங்கை அப்ளை பண்ணி பாருங்கள். lifehoroscope.in கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணுங்கள். துலாம் ராசி 2020 புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ துலாம் அந்த ராசிக்கு இந்த 2020 ஹோல் இயர் எப்படி வந்து பிளான் இருக்கும், எப்படி வந்து லைஃப் நல்லபடியாக ஒரு கரியர் லைஃபாக இருக்கட்டும் எல்லாமே என்ற டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல வந்து கரியர் எடுத்துப்போம். நீங்கள் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் 2020 இந்த சுக்கரன் உங்கள் ராசிநாதன் வந்து மாதம் ஒரு முறை ஒரு ஹவுஸை வந்து வேகமாக கடக்கக்கூடிய ஒரு கோல். சுக்கரன் இந்த வருஷத்தை பொறுத்து 2020 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக கடந்து வரார். இப்போ புதன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக நகர்ற, பட் சுக்கரன் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக கடந்து வரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது. இது ஓரளவுக்கு நல்ல விஷயந்தான். இல்லை, இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, சனி இந்த முறை வந்து அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய இந்த 4ஆம் இடத்துல சனி போகிறார். இந்த சனி 4ஆம் இடத்துல போனாலும் சனியுடைய பார்வை துலாம்லேயே விழும். அங்கே துலாம் சனி உச்சம் பெறுற வீடு. அப்போ சனி எப்பெல்லாம் பலம் அடைகிறாரோ, ஒரு ஒரு ஹாரோஸ்கோப்பில் எப்பெல்லாம் சனி பலம் அடைகிறாரோ அப்போல்லாம் துலாமுக்கு வந்து ஃபேவர்னு அர்த்தம். ஸோ இந்த வருஷம் 2020 சனி வந்து வலுவான இடத்துல 4ஆம் இடத்துல மகரமில் ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் எடுக்கும் பொழுது துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய கெயின் இருக்குன்னு அர்த்தம், அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் இருக்குது. மெயினாக அவங்களுடைய கரியரில் ஒரு நல்ல ஒரு சேஞ்ச், ஒரு நல்ல மாற்றம் எதிர்பார்க்குறாங்கன்னா அது கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஒரு மாற்றத்தோடு ஒரு முன்னேற்றம் எதிர்பார்க்குறாங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு வேலை நல்ல வேலையாக வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அது நிச்சயமாக ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜாபாக கிடைக்கிறதுக்கும் சான்சஸை கொடுக்கும். குரு வந்து துலாமுக்கு வந்து நம்ம ஒரு மெயின் கன்சிடரேஷன் வந்து குரு கிடையாது. துலாம் அப்படிங்கிற லக்னமாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரி, குரு அதுக்கு ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவாரானா ஒரு மினிமம் பர்சன்டேஜ் தான். ஓரளவு குரு தசை நடந்தால் அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். இப்போ குரு தேர்ட் ஹவுஸில் 3ஆம் இடத்துக்கு, இது வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்க, பலமான இடம் கிடையாது, இது 3வது வீடு, ஒன்றும் வேலை செய்யலாம், ஒன்றும் கிடையாது. 4ல சனி ஸ்ட்ராங்காக இருக்கார், 3ல குரு ஆட்சியோடு இருக்கார். ஆட்சியோடு இருக்கிற குருவுடைய காலம் பலம் அதிகம். எப்போவுமே சுபகிரகம் வந்து வலுவான வீட்டில் இருந்து ஒரு அசுப கிரகமாக சனி துலாம் டீம், அதாவது துலாமுடைய ராசி அணிக்கு சனி வலுவான இருக்கும்போது கெரியரில் ஒரு கிளீன் த்ரூ தான் அது. இன்னொன்று குரு பார்வை 9ல வேற விழும். இப்போது நீங்கள் அதர் ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் எப்படி இருக்கும், அந்த துலாமுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் ஏதாவது ஒரு ஃபேவரபிள்ஸ் இருக்கானா? ஆக்சுவலாக பிஸ்னஸே ஒன்று ஸ்டார்ட் பண்ண வைக்கும். இப்போ துலாம் ராசியில் சில பேருக்கு ஐடியா இருக்கும், நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணால் என்ன. இதில் குறிப்பாக இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பண்ணிருப்போம். சுவாதியில் சித்திரை எதுவாக இருந்தாலுமே இந்த சனி தசை ஒரு வேலை இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ சனி தசை 25 வயசுலேருந்து ஒரு 40க்குள்ளே சனி தசை தான் இருக்குது. இப்போ இந்த சனியுடைய மூமெண்ட் தான் ஒரு மேஜரான மூமெண்ட். 4ல சனி வர்றார், சனி மகரம் வர்றார், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இல்லை ஒரு ஜாப்பில் வந்து பெரிய சேஞ்ச், இல்லை பிஸ்னஸில் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்போடு பண்ணணும், பண்ண வைக்கும். அதுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும், அதுக்கு கடன் கிடைக்கும். ஏன்னா குரு 3லேருந்து 9 பார்க்கறதுனால சப்போர்ட், இப்போ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸே சப்போர்ட் கிடைக்கும். இதெல்லாம் அந்த துலாமுக்கு வந்து ஒரு விசேஷமான ஒரு பலன் உண்டு. வீடு வாங்கணும் ரொம்ப நாளாக ஆசையாக இருக்குது. எப்படியாவது ஒரு வீடு வாங்கணும், கனவு இல்லும், ஃப்ளாட்டாவது வாங்கணும், சும்மா ஒரு 2 சென்ட் நிலமாவது வாங்கணும். இந்த துலாமுக்கு இந்த 2020 வாங்க வைக்கும். அதுதான் சனி 4ஆம் இடம். அர்த்தாஷ்டம சனி ஆரோக்கிய தொந்தரவுகள் கொடுக்குமானா கொஞ்சம் கொடுக்கும், அது கொடுக்கும்னு கிடையாது, உடம்புல கோளாறு இருந்தால் வெளியே கொண்டு வரும், அந்தளவுக்கு இந்த சனி வேலை செய்யும். துலாமுக்கு திருமணம் எப்படி இருக்குது, திருமணத்துக்கும் இந்த கோள்களுடைய நகர்வுகளுக்கும் எங்கேயுமே சம்மந்தமே தெரியல. குரு பார்வை 3ஆம் இடத்துல இருந்து பாருங்கள், 3, 4, 5, 6, 7. ஸோ குரு பார்வை 7ஆம் இடத்துல விழும்போது ஒரு சுபகிரகத்துடைய பார்வை. இது ஆக்சுவலாக துலாம் ராசிக்காரங்களை விட அவங்களுடைய கூட பிறந்திருக்காங்க பாருங்கள், அண்ணன் தம்பி இல்லை சிஸ்டர்ஸ் அக்கா தங்கச்சி, அவங்களுக்கு கல்யாணத்துக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க தலைமையில் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பலன்கள் உண்டு துலாமுக்கு. ஸோ மேரேஜை பொறுத்த வரைக்கும் இவங்களை விட இவங்க சார்ந்தவங்களுக்கு நிறைய ஃபேவர் இருக்குதுன்னு அர்த்தம். எஜுகேஷன் சனி 4ல, சனி 4ல வந்தார்னா படிக்க முடியாதானா, அது படிக்க முடியாதுன்னு கிடையாது, சனி 4ல இருக்கும்போது சில இந்த மெமரி படித்ததெல்லாம் ஞாபகம் இல்லை, இல்லை ஃபோக்கஸ் இல்லை, கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இல்லை, டைவர்ஷன் ஆகுது, அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வரும். பட்
தொடர்ந்து ட்ரை பண்ணால் டெஃபினட்டாக அது நல்லபடியாக முடியும். ஏன்னா குரு மூன்றாம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்குது, ப்ளஸ் பாயிண்ட். ஒரு சப்போர்ட் எடுத்துக்கலாம் நீங்கள், ஒரு ஒரு சரியாக புரியலையா ஒரு ஒரு ஸ்டூஷன் போகலாம், ஒரு மாஸ்டர்ஸ் கிட்ட வந்து ட்ரைனிங் எடுக்கலாம். ட்ரைனிங் எடுத்து பண்ணால் பெட்டராக இருக்கும். துலாமுக்கு சைல்டு பர்த்துக்கு எந்த விதமான கிரக தோஷமும் கிடையாது, யோகமும் கிடையாது, அது அவங்களுடைய பார்ட்னருடைய ஹாரோஸ்கோப்பை பொறுத்து இருக்குது. ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கேர் எடுக்கலாம், ரொம்ப ரிஸ்க் எதுனா எடுக்கலாமா அது வேண்டாம். மற்றபடிக்கு துலாமுக்கு இந்த 2020 பொறுத்த வரைக்கும் ஒரு கிளீன் ட்ராக் மூவ்மெண்ட்டு தான், ஒன்றும் பெரிய மேஜரான டவுன்ஃபாலோ இல்லை மேஜரான குழப்பங்களோ தடுமாற்றங்களோ கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் சொத்துக்கள் சேர்க்குற ஒரு வருஷமாக இருக்குது, நிறைய ஆர்வம் அதிகரிக்கும், நல்ல டூர் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும், சந்தோஷமான வாழ்க்கை நிறைவாக கொடுக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், ஒரு ஆண்டுக்குண்டான ஒரு ராசிக்குண்டான ஒரு பொதுவான பலன். ராசி பலன் மட்டும் இல்லாமல் லக்ன பலனையும் நீங்கள் பார்த்துங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்குமே வந்து ரெண்டு ராசியை பார்க்க வேண்டியிருக்கும். லக்னத்துக்காக ஒரு ராசி பலன் பார்க்கணும், ராசிக்காக ஒரு ராசி பலனை பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கம்பாரிசன் புரியும். அப்படி என்ன அது கம்பாரிசன் எப்படி எடுத்துக்கிறது, அப்புறம் லக்னத்துக்கு நான் பலன் எடுக்குமா ராசிக்கு எடுக்கணுமானா, அதுக்கு தான் ஒரு ப்ரோக்ராம் தனியாக கொடுத்துருக்கேன், ராசி பலனா லக்ன பலன். அந்த நிகழ்ச்சியுடைய இந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுவீங்க. எப்படி வந்து இந்த மாத பலனை நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் ஈஸியாக நமக்கு புரியும், நம்ம பிளான்ஸ்லாம் எப்படி நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி பேருக்கு ஒரு ராசி இருக்குன்னா எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி எல்லா பலனும் பலிக்காது. அதில் வந்து அந்த பலன்கள் யாருக்கெல்லாம் என்னென்ன ஐடியாஸ் இருக்கோ அதை எக்ஸிபிஷனுக்கு தான் அந்த ராசி பலன் நம்ம வந்து பார்க்குறது. அது இல்லாமல் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்னு ஒன்று இருக்கும், ஜனகால ஜாதகம், அதில் நீங்கள் என்ன யோகம் பெற்றிருக்கீங்க, உங்கள் கர்ம பலன் என்ன, உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய ஷட்பல ஸ்கோர் என்ன, இதெல்லாம் தனித்தனியாக டீட்டெயிலாக பார்க்குறது. இப்போ தசாம்சம்னு ஒன்று இருக்குது உங்கள் கரியரை பற்றி பார்க்குறது, சப்தமாம்சம்னு ஒன்று இருக்குது, நவாம்சம்னு ஒன்று இருக்குது உங்கள் ஃபேமிலி பற்றி பார்க்குறது, இப்போ சப்தமாம்சம் அப்படின்னு ஒன்று இருக்குது, இது மாதிரி துவாதாம்சம்னு ஒன்று இருக்குது பேரண்ட்ஸை பற்றி பார்க்குறது, குழந்தைங்களை பற்றி பார்க்குறது, இப்படி தனித்தனியே நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு தான் இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் .in-னு நம்ம வந்து கொடுத்தோம். ஸோ ஒருத்தர் முதல்ல அவங்களுடைய ஹாரோஸ்கோப்பை முதல்ல படிக்கணும், அவங்க ஹாரோஸ்கோப்பை தனியாக நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா தான் ஒரு ஜாதகத்தில் என்னென்ன ஜாதகம், அதாவது அந்த பிரிவுகளில் எப்படி கோள்கள் இருக்குது, தசாபுத்தி என்ன நடக்குது, அந்த தசை வந்து அந்த ஜாதகத்துக்கு யோகமா, அதுக்குண்டான பொதுவான பலன் என்ன, ஒரு நம்ம பிறக்கும் போதே உள்ள கோள்களுடைய நிலைகள் என்ன, டிகிரி என்ன, அதோடைய பலன்கள்லாம் என்ன, நமக்கு என்னென்ன யோகங்கள் இருக்குது, இதெல்லாம் முதல்ல நீங்கள் வந்து உங்கள் ஹாரோஸ்கோப்பை படிச்சுட்டா தான் இந்த மாத பலனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ முதல்ல உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன, அந்த ஸ்ட்ரென்த்துக்கு இப்போ நடக்கிற பலன் இப்போ ஒன்றும் இல்லை, நான் சொன்ன மாதிரி இப்போ 65 ஒருத்தருக்கு இருக்குது, அவருக்கு வந்து நம்ம வேலையில் மாட்டோம்னா அவர் வேலையே ட்ரை பண்ண போகிறது கிடையாது, ஓய்வு எடுக்கக்கூடிய வயசு. இப்போ 8 வயசில் ஒரு குழந்தை இருக்காருன்னு வச்சுப்போம், அந்த குழந்தைக்கு வந்து நம்ம ஒரு ராசி பலன் சொல்லும் போது இந்த வருடம் நீங்கள் வீடு மாற்றுவீங்கன்னு சொன்னால் அது பலிக்காது. இதெல்லாம் ஏன் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குறேன்னா, ஒரு ராசி பலன் அப்படிங்கிறது உங்கள் எண்ணங்கள் என்ன ஆசை இருக்கோ அதுக்கு செயல்படுறதுக்கு அந்த ராசியில் அந்த காலம் வந்து சாதகமாக இருக்கான்றத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்படி தான் நீங்கள் புரிஞ்சிக்கணும். இதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியுற நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை தேர்வு செஞ்சு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching Headline TV. Bye from Shankar Narayan.